என் பெரிய பொண்ணு பிரேமாவ நான் வளர்க்கறேன் வளர்க்கறேன் நீ உஷரை வாங்கி உன் கூட அழைச்சிட்டு வந்திய அத நீ வளர்த்திருக்கிற லட்சணம் இதுதானா? நல்லா வளர்ந்துருக்குற, நல்லா வளர்த்து போதுண்டா. இந்த முறை காலேஜ் படிப்பு முடிஞ்சு லீவ் விட்டதும் அதை நான் என் கூட அழைச்சிட்டு போறேன். உங்ககிட்ட வளர்ந்தா அது உருப்படாது. உங்ககிட்ட வளர்ந்த அவத்தர் நல்லா உருப்படுமா? ஏண்டா ஏன் இப்ப நான் இருக்கேன், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதவாக்கற உருப்படாதவன் எதுக்குமே லாயக்கு இல்ல. என்ன வளர்த்தத நீங்க தானே, உங்களுக்கு மட்டும் என்ன வளர்க்க தெரிஞ்சுதா? என்ன பதிலே காணும் ஒண்ணும் தெரியாட்டி உடனே சீச்சிதுன்னு. சரி சரி வாங்க உள்ள வாமா மீரா. வாடகைக்கு ஒரு வீட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு டிக்கெட்டையும் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி? வரும்போது நீங்க வீட்டு சொந்தக்கார மாதிரி நடி போதும். நீங்க தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்கார. இவரு ஏ சார் வாசல்ல வாடகைக்கு விட போனும்னு போர்டு மாட்டிருக்குதே, வாடகைக்கா விட போறீங்க? வேற எதுக்கு போர்டு மாட்டிருக்கு? போச்சுக்காதீங்க, எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசிக்கணும். ஆமா ஆமா, எல்லாம் கரெக்டா இருக்கணும். 100 ரூபாய் வாடகை, 1 மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடணும். வீடெல்லாம் எப்படி? இப்படித்தான். குழாயில தண்ணி வருமா? குழாயில தண்ணி வராம பின்ன பாலாயா வரும்? சுபத்துல ஆணி அடிக்கலாமா? சுபத்துல அடிக்காம பின்ன தரையில அடிப்ப? இஷ்டத்துக்கு அடியா? ஒரு இடம் பாக்கி விடாம ஆணியா அடி? எங்களுக்கு என்ன சிமெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? வீடு வாடகைக்கு விடுனதானோ? இப்பவே கொடுத்துருவோம். இது மலபார் வீடியான, நான் தானே திருட்டுனதா? அது போட்டே நாங்கள ரெண்டு ஆள் ஆறான முதலாளி இவரு. 100 ரூபாய் நான் ஞா போயிட்டு வரேன். ஏன் இருந்து சாயா குடிச்சிட்டு போறதே? வேண்டாம். இல்ல பாஷ வாரியா வராங்க, அடுத்தது ஒரு அம்மா வர்றாங்களே, இவங்க எந்த பாஷையில பேச போறாங்களோ? நாட்டில மாடிக்கிட்டே வராப்பிய. இங்க வீடு வாடகைக்கு விட போறீங்களா? ஆமா. நீங்க யாருங்க? என் பேர் நளினி. வீடு ஒரே பொம்பளை கூட்டமா மாறிடுவேன். இந்த காலத்துல பொம்பளைங்க எங்க ஆடுறாங்க? ஆடுறது பூரா குழந்தைங்க தான். 4 வயசுல ஆட ஆரம்பிச்சு 5வது வயசுல அரங்கேற்றோம். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. ஆமா, வாடகை எவ்வளவு? 150. அதே 150 அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறணும். ரசீத் கொடுப்பீங்களா? இது வரைக்கும் கொடுக்கல, இப்பவும் கொடுக்க போறது இல்ல, உங்களையும் விட போறது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா, நாட்டிய ராணி நளினா. பள்ளிக்கூடம் டான்ஸுங்கிறீங்க, என்ன மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்க? பரதநாட்டியமா? அதெல்லாம் ஓல்டு டைப், நவநாகரிகமான டான்ஸ் தான் நான் ஆடுறது. அது என்னங்க நவநாகரிகமான டான்ஸ்? குரத்தி நடனம். குரத்தி நடனத்தையா நீங்க ஆடுறீங்க? அத குரத்தி ஆடுவாங்களே. என்ன சார் இது, இப்படி சொல்லிட்டீங்களே? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுங்க. நீங்க ஆனா என்ன குறத்தி ஆடானா எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான். அப்ப நான் வரேன் சார். ஐயோ, தப்புறா. கிடைச்ச வரைக்கும் போலண்டா.
வரும்போது ஏடா போலாம் போலாங்கிற. நீ வரப்படியா இல்லையா? நான் போறேன். அங்கிட்டு வராடா, மூஞ்சி பாத்தியா சுத்தமா யாரும் போடுறது? நான் அவனை பார்த்து வரேன், நீ போறது போற பின்பக்கமா ஓடிடு. ஓட ஓட. தலைவர் அம்மா போறாங்களே, யாரு? உங்க பாட்டியா? ஆமா, கான்வெட்ட படிக்கிறாங்க. வாங்க உட்காருங்க. எங்க வந்தீங்க? துளர் போட்டு பார்த்தா உள்ள நினைச்சிட்டேன். வாடக, நாலஞ்சு நாள் எடுத்த வாடகை கொடுத்தீங்கன்னா போறேன் எனக்கு. நாலஞ்சு நாளா? ஆமா. நீங்களும் நம்ம மாதிரியே கேசா? 100 ரூபாய் வாடகை, அதே தான் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துடணும். சரி. என்ன சத்தம்? ஐயோ, வந்துட்டாங்களா? அப்பவே பிரகாஷ் கூப்பிட்டா கூடவே போயிருந்துருக்கலாம். என்னது? ஒண்ணு இல்ல, இது ஏன் சமாச்சாரம்? யாருன்னு பார்த்துட்டு வந்துருங்க. சரி, சீக்கிரம் வா. வாடா, வா 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 வா. டா, ஒத்த இடி கொல்லு. ஐயோ ஐயா, இவங்களுக்கெல்லாம் வேற இந்த வீட்டை வாடகை கூட்டுக்கிறீங்க? ஐயா, வீடுன்னு இருந்தா வாடகைக்கு உடத்தானையா வேணும். அதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஏன் அட்வான்ஸ் வாங்கினேன்? ஏன்ப்பா, ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட வாங்க விடலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தாயா. ஏன் கேட்ட சூழல் தொழுப்பிடலாம். விழிக்கடா இந்த முதலாளி. ஐயா, துண்டை ஏடு கழுத்து விடு, துண்டை ஏடு கழுத்து விடு. அப்பா, இந்த பாரு, இப்ப பெரிய முதலாளி வந்திருக்காரு. முதல்ல ஒருத்தர் என் கூட பாத்தீங்கட உள்ள, அவரு முதலாளியோட பையன், வேலையா வெளியே போயிருக்காரு. இப்ப பெரிய முதலாளியா இருக்காரு உள்ள. அனுப்புற, அவர்கிட்ட பேசிங்க. சார், இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணும்னா நான் சொல்றபடி நீங்க செய்யணும். கொஞ்ச நேரத்துக்கு அவங்க முன்னால நீங்க இந்த வீட்டு சொந்தக்காரர் மாதிரி நடிக்கணும். அவங்க எல்லாம் வீட்டை வாடகைக்கு கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க. நான் என்ன சொல்லி சமாளிச்சிருக்கிறேன்? ஐயா, இந்த வீட்டு சொந்தக்காரரே இங்க கொடுத்த வர போறாரு, அதனால உங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க அவங்க முன்னால போய் நீங்க தான் இந்த வீட்டு முதலாளின்னு சொல்லிடுங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. சார், எனக்கு பின்னால கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வரட்டுமா? நீ போ, நான் சமாளிச்சுக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ, தேங்க்யூ. நல்ல பையன் நீ. என்ன தெரியும்?
என்னப்பா பிரகாஷ், வீட்டுக்காரியா வாங்க. ஆமா, வழக்கமா வாடகை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா வர வர நான் வந்து கேட்க வேண்டியதா போச்சு. கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். நாங்க ஒரு லாட்டரி பிரைஸ் ஒண்ணு போட போறோம். எவ்வளவு ரூபாய்க்கு? லட்சம் ரூபாய். இந்த பிரைஸ் விழுந்த உடனே உங்க வீட்டு வாடகை நாங்க கொடுத்துறோம். உனக்கு சீட்டு விழுந்த வீட்டு வாடகை கொடுக்க போறியா? ஒரு 2 ரூபாய் இருக்குமா? எதுக்கு? அந்த 2 ரூபாய் கொடுத்து தான் சீட்டை வாங்கணும். ரொம்ப நல்லா இருக்கு உன் பேச்சு. ஆமா, இந்த மேஜர் நாற்காலி எல்லாம் கூட வாடகைக்கு வாங்கினதான் போல் இருக்கு. அவன் என்ன மாதிரி தான் வந்து அலையறானா? அவன் சொன்னவன போயிடறானே. சீக்கிரமா எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உண்டு. உங்க பாக்கி தீர்த்துறோம். இந்த பார் பிரகாஷ், இதுக்கு முன்னாடி இங்க குடியிருந்தவன் ஒரு பொண்ணை அழைச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு ரொம்ப விளையாட்டெல்லாம் பண்ணி விட்டான். நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க, அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு தான் இத்தனை வாடகை பாக்கி விட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் பார்த்து செட்டப் பண்ணிடுப்பா. சார் காப்பி அதெல்லாம் எதுக்குப்பா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறா அப்படி சொல்லிட்டா எப்படிங்க? சூடா 2 இட்லி 1 தோசை 1 கப் காப்பி பரவாயில்லப்பா. நீங்க அப்படி சொல்லாமா சார்? நீங்க விஞ்ஞ என்ன போகுது? ஒரு 8 அணா போகுது. சாப்பிட்டு தானே வந்திருக்கிறேன். உங்களுக்கா கேக்குறேன். எனக்கு பாவி பசி வயிற்று கழுது. ஒரு 8 அணா கொடுங்க சார். வெளியே கேட்டா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள கேக்குறேன். நான் வரேன்ப்பா. வேற 8 அணா இல்லங்கிற அங்கவசத்தை போட்டு இவன் வீட்டுக்கார ஒரு கோட்டு பொருட்லக்கா போய கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் யாருன்னு எனக்கு புரியல. என்னமா சொல்றேன், எனக்கு பயமா இருக்கேன். பிரேமா, உனக்காக கிரிக்கெட் மேட்ச் டிக்கெட் கூட வாங்கிட்டேன். நாளைக்கே நம்ம 2 பேரும் மெட்ராஸ் போலாம். டிக்கெட் மேட்ச்? நீங்க யாரு? நான் உங்களோட எதுக்கு மெட்ராஸ் வரணும்? ஐயோ, என்னங்க இது? என்னென்னமா சொல்லுது? எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. கண்ண புடிச்ச உடனே நீ மோச காட்டினே அது பயந்துருச்சு அவ்வளவுதான். என்ன இது? இது மிஸ்டர் சம்பந்தம். வாங்க டாக்டர். உனக்கு தெரியாதா? கால்ல கூட அடிபட்டு சொன்னாங்களே. உங்க அப்பா பேர் என்னம்மா? வந்து எனக்கு இல்லை, நான் அதை என்னை இவங்க எங்கிருந்தோ அழைச்சிட்டு வந்து உறவு கொண்டாடுறாங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னை விட்டுடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் போறேன். என்னை விட்டுடுங்க. உனக்கு உன்னை பத்தி ஏதாவது நினைவு வருதா?
எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னை எடுத்து விட்டு அனுப்பிச்சிருங்க, அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். சரிம்மா, நீ உன் இரத்து எடுத்துங்க, விஷ சம்பந்தம் நீங்க என் கூட வாங்க. சம்பந்தம், ஐ திங்க் அந்த பெண்ணுக்கு அம்னீஷியா அட்டாக் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? அம்னீஷியாவா? அப்படின்னா என்னங்க அது? அம்மா, அம்னீஷியாங்கிற ஒரு வியாதி, அதாவது ஞாபகம் மறதி. தன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் அந்த பொண்ணு மறந்து போச்சு. கூற்று விபத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி தான் அதுக்கு காரணம். ஐயோ, பைத்திய மாதிரி இருக்கும் சொல்றீங்க. இல்லம்மா, அந்த பொண்ணு பேசுறது பழகிறது எல்லாம் நல்லபடியா தான் இருக்கும். ஆனா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த எந்த நிகழ்ச்சியும் அதுக்கு ஞாபகம் வராது. இதுக்கு என்ன செய்யறது டாக்டர்? இதை உடனடியா குணப்படுத்த முடியாதம்மா. திடீர்னு ஏற்பட்ட மாதிரியே சமயத்தில் இந்த வியாதி திடீர்னு மாறதும் உண்டு. கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா பார்ப்போமே. மிஸ்டர் சம்பந்தம், ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிருந்தேன், இந்த சமயத்தில் அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே ஞாபகப்படுத்த முயற்சிக்காதீங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு குழப்பம் அதிகமாகுமே தவிர குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ நான் வரட்டுமா? வரேம்மா. கடவுளே, நீ தான் பிரேமாவை காப்பாற்றணும். ஆமாம், இந்த டாக்டரை நம்பி பிரயோஜனம் இல்லை. பிரகாஷ், என் தங்கை ராதா சிறிய மனஸ்தாபத்தினால் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாள். இன்று ரயிலில் சென்னை போய் வருவதாக சிநேகிதிகளிடம் சொல்லியிருக்கிறாள். ரயில்வே ஸ்டேஷனில் நீ அவளை கண்டுபிடித்து அழைத்து போய்விடு. அவள் அடையாளம் ஜாக்கெட் போட்டுக்கொண்டு புடவை கட்டியிருப்பாள், தலையிலே கொண்டை. என்னம்மா அடையாளம் சொல்றக்கடா? ஜாக்கெட் போட்டுக்கொண்டு புடவை கட்டியிருப்பாள், தலையிலே கொண்டை. சரிதா, இன்னைக்கு ரயிலில் வரக்கூடிய அத்தனை பொம்பளைங்களையும் எடுத்துக்கிட்டு வர வேண்டியதான். நீங்க ராதா தானே? உங்க பேர் ராதா தானே கேட்டேன். என் பேர் பிரகாஷ். என்னதான் இருந்தாலும் நீங்க தனியா பரப்பு வந்துடக்கூடாது. மெட்ராஸ்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? தெரியாது. நீங்க தவறா எடுத்துக்கலாம், என் கூட வாங்க. நீங்க தங்கறதுக்கு வசதி நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாருன்னு தெரியாதா? இங்க தானே மிஸ் ராதா. ஆமா, வந்து ஒன்னு யோசிக்காதீங்க. உன்ன பண்ண தெரியாத இந்த ஊர்ல வேற எங்கேயும் போய் தங்கிறது பெரிய தப்பு. அத நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கு. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க, என் கூட வாங்க. நீங்க ஃப்ரீயாவும் சௌரியமாவும் தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க மிஸ் ராதா, வாங்க வாங்க. இதுதான் அடியானுடைய வீடு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. தேங்க்ஸ்.
முதல்ல குளிக்கணும். குளிக்கணும். அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். ஆமாமா அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் அங்க இருக்கு. Thank you. Thank you. இதான் பாத்ரூமா? ஆமா அதான் பாத்ரூம். புடவை ஜாக்கெட்டா பரவாயில்ல பழைய புடவையே கட்டிக்கங்க. படிச கட்டிக்கிறதா? இது எப்படி கட்டிக்கிறது? இதுக்கு குளிக்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்க. அம்மா என்கிட்ட புடவை இல்லம்மா. புடவை இல்லாத வீடு ஒரு வீடா? நான் என்ன பண்ணுவேன்? நானும் ஒரு ஆம்பளை, என் கூட இருக்கானே அவனும் ஒரு தடியன், எங்க கிட்ட வந்து புடவையை கேட்டா? ஓ ஆம்பளையா? ஆம்பளையா? சந்தேகம். பரவாயில்ல பரவாயில்ல, சீக்கிரமா கடையிலயாவது போய் ஒரு புடவை வாங்கிட்டு வந்துருங்க. வேற வழியே இல்லையா? அப்ப இருக்கட்ட வந்துட்டேன். டேய் பிரகாஷ், இதுக்கு ஒரு பெரிய தமாஷ். ஒரு வீட்டை வாடகைக்கு பேச போயிருந்தேன், அங்க ரெண்டுமே அவர் பொம்பளை ஆம்பளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். நான் நினைக்கிறேன் காலேஜ்ல படிக்கிற போல இருக்கு. எனக்கு தான் நிதானமே தெரியாதா? நேரம் ஆம்பளை நினைச்சுட்டு கிட்ட போய் தோல் மேல கையை வச்சு ஒரு உருக்கு உலுக்கி இங்க நாகேஷ் ஐயோ ஆண்டவா ஆஞ்சலையா, யார் நீங்க? என்னது யார் சார் நீங்க? என் வீட்லயே வந்து என்ன விசாரிக்கிறியா? என் பேர் பாலு, உங்க புடவை என்னாச்சு? யார் நீங்க? நான் மிஸ்டர் பிரகாஷுக்கு ஃப்ரெண்டு. நானும் தான் பிரகாஷுக்கு ஃப்ரெண்டு. எங்க அந்த முனைய வச்சுங்க. எனக்கு புடவை வாங்க போயிருக்காரு. புடவை வாங்க போயிருக்கானு? அட பாவி, எனக்கு எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட் அடக்கலாம், எனக்கு ஒரு பேண்ட் வாங்கி கொடுத்துருப்பானா? எத்தனை வருஷமா நீங்க தம்பி? அசோ வீட்டுக்காரே, என்ன இது ஆபத்து பாவம் இல்ல? உட்காரி 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 வீட்டுக்காரம்மா, நீங்க தண்ணி அடுத்த காலம் முடிச்சோம்மா. இந்த மூஞ்சி முடிக்க காலாட்டம் காலாட்டம் என்ன காலாட்டம் பேசாம இருக்கு? இந்த புத்தகம் சி காலக்கிட்ட புத்தகம் ஒன்னும் புரியலையே. கழுத கழுத தூக்கா தம்பி, படிச்சுக்கிட்டே தூங்க, தூங்கிட்டே படிக்கிறான். மரியாதை இல்லாம வீட்டுக்காரனை கேட்காம அடிக்கலாமா? அவருக்கு மாத்திரம் எப்படி இருக்கும்? அவனை மாத்திரம் அடிக்கலாமா? தூங்க விட என்ன ரெட்ட பிள்ளைங்கள உனக்கு வலிச்சு போச்சா? நான் விஷயம் இருக்குது பேசலாம் வந்திருக்கிறேன், நீங்க தடுத்துக்கிட்டு. தம்பி பிரகாஷ் என்னங்க? அவன் கூட என்கிட்ட ஒண்ணு சொன்னா நான் மறந்தே போயிட்டேன். என்னது? வீட்டுக்காரர் வந்தா அவர்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கணும் சொன்னா நீங்க கொடுப்பீங்களாமே? இரு தம்பி தூங்கட்டும். அஜய் யாரு நம்பி கொடுத்துட்டு போயிருக்க? நீ ஒண்ணு பிரகாஷா, அடே வீட்டுக்காரர் வந்திருக்காரா? ராத்திரி சினிமா பாத்துறா, பகல நல்லா தூங்குற. என்னப்பா பாவ புண்ணியம் தெரியாத பிள்ளையா இருக்கிற, கலைச்சு போய் தூங்குது பிள்ளை. எழுப்பலாமா? தூங்குறவன் எழுப்பக்கூடாது. எப்பா எப்பா தலப்பா, அவர் போயிட்டாருப்பா. வீட்டுக்காரர் வந்திருக்காரு. காலாட்டமா காலாட்டம்? இது என்னது ஆசனமா? சௌரியமா இருக்குதா? தலைகாணி திரட்டா திறக்கி இதுக்குள்ள தெரிஞ்சிருக்காது. ஐயோ எங்கயாவது தப்பி தவறி செத்து போயிருந்தா என்ன ஆகும்? எங்க அண்ணன் சொத்தெல்லாம் பிரேமா தங்கிக்கே போயிரும். மக்கு மக்கு ஒண்ணா இருக்காது, தேடி கண்டுபிடிச்சிடலாம். பெரிய பணக்காரிடா, எப்படியா நாம ஒரு ரெண்டு நாளைக்கு அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டா போதும். என் ஃப்ரெண்டு முத்து இருக்கானே, அவன் அவங்க அப்பாட்ட சொல்லி நான் அவனுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு கொடுப்பான்டா. கொடுப்பாரா? அது மட்டும் இல்லடா, இப்ப நான் வேலைக்கு சேர போறேன். எப்படி எப்படி சேருவேன்? 1000 ரூபாய் டெபாசிட் பணம் கட்டணுமே. அதையும் அவனே கட்டிடுவான்டோ. அப்புறம் பாரு, நம்ம கையில பணம் சும்மா தண்ணி பட்ட பாடுறா. பணம் வர போகுதா? அப்பா முதல் வேலையா? நம்ம ரெண்டு பேரும் குடிக்கிறதுக்கு பொதுவா ஒரு சோப்பு வச்சிருக்கோம், தூக்கி அடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஒரு சோப்பு தனித்தனியா. டே காலை மேல வேடா, படம் வந்துருச்சு அவனுக்கு. ஐயோ ஐயோ
பணம் வந்ததுக்கு அப்புறம் பல்லு விளக்கறதுக்கு அடிப்படி வச்சிருக்கேன். அதை தூக்கி அடிச்சுட்டு டூத் பேஸ்ட் பிரஷ் ஐயோ ஐயோ தம்பி வாடா அடிச்சது யோகம் தங்க காசு அள்ளவா வா வா தம்பி வாடா அடிச்சது யோகம் தங்க காசு அள்ளவா வா வா அள்ளித்தாட ஆயிரம் பொன்னு நெஞ்சம் கொஞ்ச இன்று தா 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 அள்ளித்தாட ஆயிரம் பொன்னு நெஞ்சம் கொஞ்ச இன்று தா 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 அள்ளித்தாடா இன்று இன்பம் தன்னை கொள்ளை கொண்டு விளையாடலாம் தம்பி வாடா அடிச்சது யோகம் தங்க காசு அள்ளவா வா வா தம்பி வாடா அனுபவம் சேர்க்கலாம் ஆசையை தீர்க்கலாம் அனுபவம் சேர்த்து அன்பை அள்ளி வந்து சொல்லி தந்து கவி பாடலாம் அள்ளித்தாட ஆயிரம் பொன்னை நெஞ்சம் கொஞ்ச இன்று தா 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 தம்பி வாடா அடிச்சது யோகம் தங்க காசு அள்ளவா வா வா தம்பி வாடா ஒரு யோஜனடா ஐயோ நெசமாடா இன்னைக்கு எப்படியாவது அவளை காக்கா பிடிச்சி நல்ல பேர் வாங்கணும் அப்பத்தான் அவங்க அண்ணன் முட்டு விட்டு இருந்து நிறைய பணம் கிடைக்கும் காக்கா பிடிக்கிறத பத்தி எங்கிட்ட சொல்றியா நான் காக்கா பிடிச்சா குரங்கு பிடிக்கிற மாதிரி இருக்கண்டா எப்படி ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபமான வழி இருக்கு இன்னைக்கு அவங்க வந்து நிக்க போறான் ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் பாத்துக்கலாம் வருது வருது இருக்க குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க நான் உட்கார்ந்து தான் இருக்கேன் உட்கார்ந்து இருக்கீங்களே நின்னுக்க ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் என்ன ஆரம்பிச்சிட்டீங்க நின்னா உட்கார சொல்றீங்க உட்கார்ந்தா நிக்க சொல்றீங்க நீங்க என்ன ட்ரில் மாஸ்டர் ரொம்ப தமாஷா பேசுறீங்க தமாஷா நீங்க ரொம்ப பெரியவங்க வயசானவங்க என்ன நிக்கிறீங்க உட்காருங்க என்ன பார்த்தா என்ன வயசான மாதிரி தெரியுது பார்த்தா தெரியல அதாவது உங்களை ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்றான் அப்படி தானடா எனக்கு தெரியாதுப்பா மிஸ் ராதா மிஸ் ராதா
நீங்க மிஸ் தானே, உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? இல்ல, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எத்தனை குழந்தைங்க? இல்ல, உங்க அப்பாவுக்கு நீங்க எத்தனாவது குழந்தைங்க? தெரியாது. உங்க அப்பாவுக்கு தெரியுமா? உங்களை கல்யாணம் பண்ணி கூடியவ ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். ஆமா, உங்க புடவையை துவச்சு மடிச்சு வைக்கிறதுக்கு கொடுத்து வச்சவனா இருக்கணும். நீங்க பேசாம ஒரு சலவை கடைக்காரர் கல்யாணம் பண்ணிக்கீங்களே. சரிங்க அப்பா, நான் கடவைக்கு போறது இல்ல. பாலு, நீங்க வைக்க போறீங்களா? நீ கடவைக்காதரா? நீ கடவைச்சா துணி எல்லாம் தொலைச்சு தொலைச்சு தண்டமா கொடுத்துட்டு இருப்ப. வேண்டாம். அஜிஜியோ, இத பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு வசதியா இருக்கும். இதை விட என்னங்க வசதி? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. நீங்க சொல்றத பார்த்தா நாங்க காக்கா பிடிக்கிற மாதிரி தெரியுதா? நீங்க காக்கா பிடிக்கிறதா நான் சொல்லலையே. அப்ப அது காக்கா பிடிக்கிறது இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது தண்டமா? நீங்க ரெண்டு பேரும் காக்கா பிடிக்கிறத பத்தியே பேசுறீங்களா? அதான பிளான். நாங்க காக்கா பிடிக்கிறமா? ஏண்டா இல்லையே. நைஸா பேசி யாராவது மயக்க பாக்குறீங்களா? இது நாங்க இது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முடியற மாதிரியும் தெரியுது, முடியாம போற மாதிரியும் தெரியுது. ஒண்ணு புரியலையே. அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு தவிக்கிறோம். நான் சொல்லி தரேன். நீங்க சொல்லி தரீங்களா? ஏங்க, இப்போ காக்கா பிடிக்கிறதுக்கு வந்த உன்ன ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது சரிதானே? சரிதானே? அப்படி ஆரம்பிக்கவே கூடாது. ஆரம்பமே சரியில்லையா? ஆரம்பனே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க காக்கா பிடிக்கிற ஆசாமி ஆம்பளையா இருந்தா ரெண்டு பேருக்கும் அந்த ஆளு வீரத்தை பத்தியும் அறிவை பத்தியும் புகழ்ந்து பேசணும். பொம்பளையா இருந்தா அவளுடைய அழக பத்தி வர்ணிக்கணும். அந்த பொம்பளை அப்படி ஒண்ணும் அழகு இல்லையா? ரொம்ப சுமார் தான். அப்போ இல்லைன்னு பரவாயில்ல, அவளை பத்தி வர்ணிக்கணும் அவ்வளவுதான். ரொம்ப என்ன காக்கா பிடிக்கிறீங்களா? விசாரிக்க போற மாதிரியே தெரியலடா. பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்கு. அது தெரியுது எங்களுக்கு. அம்மா இல்ல இருந்துக்கிறியா? யார் மணி? நான் சொல்றேன், நான் யாருக்கும் அம்மா இல்லன்னு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பாயிண்ட் குருவண்டா, இப்ப நீங்க இருக்க. ஆமா இருக்கேன். ஏய் பாயிண்ட் குருவண்டா, அம்மா தாயே நீ யாருமா? நான் சொல்றேன், நான் யாருக்கும் அம்மா இல்லன்னு. ஓடி வந்ததும் இல்லாம உங்க குடும்பத்தை பத்தி எங்ககிட்ட விசாரிக்கிறியா? சொல்லு, முத்துவோட தங்க ராதான்னு சொல்லி ஏன் என்ன ஏமாத்தினேன்? மிஸ்டர் பிரகாஷ், நான் ராதானோ யாருடைய தங்கைன்னு சொல்லிக்கலையே. நீங்களா ஏதோ நினைச்சு இப்ப கோவிச்சுக்கிட்ட என்ன அர்த்தம்? எங்களுக்கும் கோபம் வரும்னு அர்த்தம். உங்க தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன நீ ஏன் ஒப்புத்துக்கிட்டேன்? நான் யாருன்னு எனக்கே தெரியல. அன்பா வந்து கூப்பிடுறீங்களே அப்படின்னு ஒப்புத்துக்கிட்டேன். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? முழுசா ஒரு புடவை நஷ்டம். மிஸ்டர், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நீங்களாத்தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா தவிர நானா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஐயோ, பொம்பளை பின்னால சுத்தறானே. ஏய் சும்மா இருடா. ரயில்ல அனாதையா நின்னுட்டு இருந்தா உங்களை உதவி செய்யலாம் நீங்க கூட்டு வந்த பாருங்க, அது என் தப்பு. பொம்பளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களை விரட்டாம இருக்கனே. என் புத்திய ஜோட்டால அடிக்கணும். இந்த அடிச்சுக்க. 7 ரூபா இருக்கும். இதையும் வச்சுக்க. 14 ரூபா ஆச்சு. என்னங்க உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வரலன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. எங்கிருந்தோ அனாதையா வந்த என்ன பிளாட்ஃபார்த்துல கடவுளை போல வந்து காப்பாத்தினீங்க. எங்களை படுத்துற பாடு பத்தாதா? கடவுளையாமா பிளாட்ஃபார்த்துக்கு கொண்டு இவன் யாரையும் என்னங்கறத இப்ப சொல்ல போறது இல்ல. நான் யாருன்னு எனக்கே தெரியாதுங்க. நீங்க வச்ச பேரு ராதா, அதுவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா மிஸ்டர் பாலு? ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. சத்தத்தை யாரா கேட்டா? ஆமா, தயவு செஞ்சு தர்த்த விட்டு போயிடுறீங்களா?
இவருக்கா இல்லைன்னா காலில் விழுந்து கேட்டுருவேன். நான் வேணா போயிடுறேன். ஏய் சிறுடா, ஐயோ இங்கிருந்து நான் எங்க போவேன்? பாருங்க, இந்த ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ எங்களுக்கு சரியா பிடிச்சிருக்கு. நல்லதோ கெட்டதோ உங்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நிலை ஏற்படுற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் போக மாட்டேன். வேற வழி இல்லை. ஏய் பாலு, எப்படியாவது அந்த பொண்ணை மிரட்டி வீட்டை விட்டு வெள்ளாரு பொண்ணா. மிரட்டணும் அவ்வளவுதானே? ஒரு ஐடியாடா. என்னடா நீ அந்த பொண்ணை காதலிக்கிறதா சொல்லு, மிரட்டு போய் ஓடிடுவா. யார் நானா? ஆமாடா. ஏன்டா நீயே காதலிக்கிறது? சே, நான் சுமாரா இருக்கேன், ஒத்துப்பாடா. மூஞ்சிய பாரு, எவ்வளவு ஒரு யாவத்துல நான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இவளை நாம கடத்திக்கிட்டு வந்தோம்னு எவனாவது நம்ம மேல கேச போட்டா என்னடா பண்றது? கம்பி என்றது இந்த குத்தத்துக்கு 5 வருஷம் உள்ளதில் வாங்கலடா. மூக்கு கிள்ளிப்படுவேன். இப்படி செஞ்சா என்னடா? செய்யலாமே. எப்படி? மயிலாப்பூர்ல 63 திருவிழா நடக்குது. மயிலாப்பூர்லயா? நேர இவ்வளவு கூட்டு போவோம். அங்க எக்கச்சக்கமா கூட்டம். பிட்பகை அடிக்கலாமா? மூஞ்ச பாரு. அந்த கொண்டு இவளை விட்டுட்டு நாம வந்துடுவோம். அடிக்க அடிக்க. ஆளுங்க மேல தண்ணி ஊத்துறாங்க பாருங்க, தண்ணி ஊத்துறாங்க ஆளுங்க மேல. என்ன சொன்ன? ஆளுங்க மேல வாங்க, கிட்ட போய் பார்க்கலாம். உனக்கிறதுக்குன்னே குழந்தைட்டு இங்க வர தேடுறியா? நல்ல வேலையா ஒரு வழிய தொலைச்சிட்டு வந்தோம். நம்மளை விட்டு ஒளிஞ்சா. இவளை தொலைக்கிறதுக்கு 61 வருஷமே கொண்டாட வேண்டியதா இருக்குது. ஆகி போச்சே. எப்படி தெரியுமா இருக்குது? உடனடியா ஹோட்டலுக்கு போய் 2 கப்பு பாயசம் வாங்கிட்டு வந்து குடிக்கிறேன்டா. 2 கப்பு ஏன்? எனக்கு சேர்த்து 3 கப்பா வாங்கிட்டு வாங்க. கூட்டத்துல நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்க. தேடி பார்த்தேன், காணோம். சரின்னு வந்துட்டேன். நாங்களா தொலைஞ்சு போனோம்? டாக்ஸி வெளியில நிக்குது, படத்தை கொடுத்தாங்க. அம்மா, நாங்களே பஸ்லதான் வந்தோம். ஏன் நான் டாக்ஸில வரக்கூடாதா? ஏத்த மாட்டானா? எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாங்களும் கூடவே டாக்ஸில வந்துருப்போம் சொன்னேன். ஆமா, இது அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டு புரோக்கர் பாலுன்னா தான் எல்லாருக்கும் தெரியுமே. விசாரிச்சுட்டு வந்துட்டேன். டாக்ஸி வெளியில நிக்குது, சீக்கிரமா படத்தை கொடுத்து. இந்த சமயம் கட்டுக்கா? ஆமா, பயிர் வச்சிருக்கேன், போட்டுக்கிறேன், தொடச்சிடு. மறுபடியும் 63 எப்ப வரும்னு யோசனை பண்றியா? எத்தனை வாட்டி வந்தாலும் அத்தனை வாட்டி திரும்பி வந்துருவா. ஏன்டா முடிச்சு அடிக்கிற? டாக்ஸி நிக்கிற, பணத்தை கொடுத்து சீக்கிரமா. வேற இருக்க உனக்கு என்னடா வந்திருக்காள? டிரெஸ் மாத்துவா, உடைய மடிச்சு வைக்க வேணா, ஓடு ஓடு. கொத்தவரங்காய் பார்த்தாலும் அவன் நினப்புதான் வருது. பூசணிக்காய பார்த்தாலும் அவன் ஞாபகம் வருது. சின்ன வயசுல எனக்கு மட்டும் என்ன குறைச்சல? அப்ப சின்ன பூசணிக்காய் மாதிரி இருந்த, கல்யாணம் ஆச்சு, கல்யாண பூசணிக்காய் மாதிரி ஆயிட்டேன். ஆக மொத்தம் என்னைக்கும் பூசணிக்காய் பூசணிக்காய் தான். பூசணிக்காயா? அப்படியே என்ன வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? திருஷ்டி கழிக்கிறதுக்காக வீட்டுல இருக்கட்டுமே. இது பாருங்க, கல்யாண தண்ணிக்கு எங்க அம்மா உங்களை பார்த்த உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன? ராஜா மாதிரி இருக்காரு மாப்பிள்ளைன்னாங்களா? அதான் இல்ல, மாப்பிள்ளையே இப்படி திருட்டு முழி முடிக்கிறாருன்னு கேட்டாங்க. உங்க அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? எது? நான் அப்ப நிஜமாவே புரோகிதர் பொடி வட்டியை திருடிட்டு தான் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னங்க உங்களை நான் ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன முத முதல்ல பார்த்த உடனே என்னத்தான் கட்டிக்கன்னு ஒத்த கால நின்னுங்களாமே. எங்க, நான் அவ்வளவு அழகாவா இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு கால கட்டி அதனாலதான் அப்படி நின்ன. மக்கு மக்கு அசுண்டு. உன்னை நான் ஏன் கட்டிக்கிட்டேன் நிஜமா சொல்லிட்டமா? ஏன் கட்டிக்கிட்டீங்க சொல்லிடுவேன். சொல்லுங்க. உன்னை பார்த்தேன், என்னடா இது, இவ இப்படி இருக்காளு. நாமே அவளை கட்டி காட்டி வேற எவன்டா கட்டிக்குமான்னு யோசிச்சேன். சரிதான், நானே கட்டிக்கிட்டேன். ஐயோ பாவம், பரிதாபப்பட்டு கட்டிக்கிட்டீங்களா? சும்மா இருங்க,
நினைக்கிற போதெல்லாம் பணத்துக்கு எங்க போறது ஜாக்கிரதை என்னைக்காவது மாட்டிக்க போறீங்க அப்புறம் கம்பிதான் என்னணும் நீ கவலைப்படாத அவர் கையெழுத்துக்கு எதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பழகி வச்சிருக்கேன் நீயே போய் தேங்களை பாத்துக்க ரொம்ப தேங்க்ஸ் உங்க பத்திரிகைக்கு கிரிக்கெட் மேட்ச் போட்டோ எடுக்க வந்திருக்கியா அட போடா நான் ஒண்ணு கிரிக்கெட் மேட்ச் போட்டோ எடுக்க வரல அத பாக்க வர்றாங்களே அவங்க எடுக்க வந்தேன் ஏன்னா அப்பதான் சுவையான படம் எல்லாம் கிடைக்கும் யாருடா அந்த ஆளு போற வர பொம்பளைங்களும் முறைச்சுக்கிட்டே இருக்கா பாவண்டா நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன் யாரோ ஒரு பொண்ணு கூட வந்தாரா அந்த பொம்பளைய கும்பல தவற விட்டுட்டு தேடிட்டு ஓஹோ ஐயோ கிராஸ்கர் அடுத்த வேடிக்கை ஜெயஜா தாள பிடிச்சி அப்படி அடிக்கிறீங்க உனக்கு என்ன அதை பத்தி இவ ஏன் இந்த பெண்ணை பிடிச்சி எடுக்கணும் நான் சொல்றதை பத்தி தேடுங்க அவர் ஒண்ணும் தவறா அந்த பெண்ணை பிடிச்சி எடுக்கல நீங்க தான் அவசரப்பட்டு ஓஹோ எனக்கு அட்ரஸ் பண்றீங்களா சரிதான் போடா எவனோ வந்துட்டான் வேலை எத்தன உன்னை நான் சும்மா விட போடுறேன் போடாத முட்டா Thank you.
பொண்ணு கிடைக்கலையா? கவலைப்படாதப்பா, பொண்ணு போட்டாவதா என்கிட்டே கொடுத்துருக்கிறிய, நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு விடுறேன். ஆமா, இது என்னப்பா இது சட்டையெல்லாம் கிழிசல்? ஒண்ணு இல்ல, அது வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச், அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு வேலி போட்டிருந்தானா, அந்த வேலியில மாட்டி கிழிஞ்சிருச்சு. ஆமாங்களா? என்னப்பா இது முகமெல்லாம் காயமா இருக்கு, என்னப்பா? அது ஒண்ணு இல்ல, அந்த வேலி, அந்த வேலியில ஒரு ஓணா, அந்த ஓணா என்ன கடிச்சிருச்சு. ஓணா கடிச்சிருச்சா? என்னப்பா கதை இழக்கிற, ஓணா கதை இழக்கிற. ஹலோ என்னச்சு கொட்டு பக்கத்து கடையில போய் நல்ல காப்பியா சாப்பிட்டுக்கலாம். நீ எப்ப வந்தாலும் அப்படித்தான். மதுரை ஹோட்டல் முதலாளியா நீ? கட்ட தூக்கிட்டு இறங்கல குடியா? இப்ப நீங்க எப்படி சொந்த வீட்டு இருக்கீங்களா இல்ல வாடகை வீடா? இனிமே வாடகை வீட்டு பக்கம் போக மாட்டேன், உடம்பு தாங்காது. ஆமா, நீ என்ன எதனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிய? எனக்கு ஏது சார் வேலை? உனக்கு எதுக்கு வேலை? ஒரு வீடு கிடைச்சா போருமே, ஒரு வருஷம் வாடகை ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவேன். என்ன வீட்டு வாடகை வேற மாச்சி, அதுக்கும் போதாருக்கு வேகமா ஓடிடுவோம். பிரகாஷ் இல்ல, பிரகாஷ் நான் தான். பிரகாஷ், எனக்காக நீங்க இந்த வீட்டை காலி செய்ய வேண்டிய நானே போயிடுறேன். எனக்கே தெரியல. ராதா, நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு நான் சொல்லலையே. நான் இங்க இருந்தா நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. இனி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நான் விரும்பல. நான் ஒன்னும் அப்படி நினைக்கல. பிரகாஷ், இந்த ரசீது மீதி பணம். மீதி பணமா? பணம் கொடுத்தா வாங்கிக்கண்டா. எவ்வளவு இந்த பணம்? ஓஹோ, உங்களுக்கு விஷயமே ஒண்ணும் தெரியாது போல இருக்கு. இல்லீங்க, ராதா பொண்ணுதான் தன் நகை எங்கிட்ட கொடுத்து இத அடகு வச்சு உங்க வாடகை எடுத்துக்கங்கன்னு சொல்லிச்சு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதோட உன் வேலைக்கு ஏதோ டெபாசிட் 1000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கதாம்ல? ஆமா, அதையும் கட்டும்படியா கேட்டுக்கிட்டது. நான் டெபாசிட்டும் கட்டிட்டேன், வாடகையும் எடுத்துக்கிட்டேன். இதை பார், அடகு வச்ச ரசீது மீதி பணம் ரெண்டையும் கொண்டாந்துட்டேன். நீ நல்ல அதிர்ஷ்டக்காரன்பா பிரகாஷ். உலகத்துல எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நல்ல முறை பொண்ணு கிடைக்குது? ரொம்ப தேங்க்ஸ். நான் வரட்டுமா? நானா முன் வந்து பணம் கொடுக்கறத பார்த்து அவர் தப்பா நினைச்சிருவாருன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. ராதா, நீ என்னை கண்டபடி திட்டி இருந்தா கூட பரவாயில்ல. உன்னுடைய பெருந்தன்மையினால என்ன ரொம்ப சின்னவன் ஆக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்றியா?
சொல்லுங்க பிரகாஷ். தயவு செய்து இங்கே இருந்துற. உண்மையா சொல்றீங்க? என்னடா மனசு மாறிட்டியா? ஜனங்க உத உத நோச்சாங்களா, உங்க போட்டோ கூட போட்டிருக்கா சார். பெண்கள் மத்தியில் கிலாட்டா, கிரிக்கெட் மேட்சில் பெண்ணை கையை பிடித்து இழுத்தவனை ஜனங்கள் போட்டு உதய உதய் என்று உதைத்தார்கள். இவர்தான் உதைப்பட்ட நபர். போட்டோவும் போட்டு விட்டானே, அவமானம் அவமானம். ஏன் சார் பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தீங்க? ஆசையா இருந்து பிடிச்சி இழுத்த. அந்த பொம்பளை சொல்லுங்க சார், இந்த பொம்பளை கைய என்னங்க இது வாய பத்திக்கிட்டு படிக்கிறேன். போறாத அம்மா, அவர் சொல்றத நம்பாதீங்க, நீங்களே வாங்கி படிங்க. அதானே இவர் என்ன கேக்குறது? இந்த பேப்பர் கூட விட்டுது சனி. இந்தாங்கம்மா இன்னொரு பேப்பர் நீங்க படிங்க. சனி விட்டாலும் நீ விடாத. ஆமா, இன்னைக்கு என்ன வந்து உங்களுக்கு? இன்னொரு பேப்பர் கொடுங்க. தினமும் இப்படி வியாபாரம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? வேண்டாம், தரலாம். படிக்காத படிக்காத. படிப்பேன். வேண்டாம், படிக்காத. படிப்பேன். இப்ப எப்படி படிப்பேன்? படிப்பேன். ஐயோ, கண்ணாடிய கொடுங்க. இந்தாங்கம்மா நீங்க படிங்க, சும்மா படிங்க. வேண்டாம். பெண்கள் கூட்டத்தில் கலாட்டா, உதை உதை என்று உதைத்தார்கள். உதை வாங்கிய நபர் இவர்தான். நல்லாத்தான் மரியாதை செஞ்சிருக்காங்க. மானம் போகுது. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் என்ன செய்ய, பிரேமாவை தேடிக்கிட்டு கிரிக்கெட் மேட்சுக்கு போனேன்னா அங்க அந்த பொம்பளைங்க பக்கமா போனேன். பிரேமான்னு கூப்பிட்டேன், பத்து பேர் திரும்பி பார்த்தாங்க. சரி, இது சரிப்பட்டு வராது, நைட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம்னு அப்படி பின்பக்கமா போனேன். போனா அங்க ஒரு பொம்பளை பிரேமா மாதிரியே கொண்ட போட்டுக்கிட்டு இருந்தது. சரின்னு அப்படி தலையில இருந்த பூவை போய் தொட்டேன், கையோட வந்துருச்சு. என்ன பூவா? இல்ல, கொண்ட. ஐயோ, கர்ம கர்மம், பல விதி. இல்ல இல்ல, உங்களை பிரேமாவை தேடுறதுக்கு தனியா மெட்ராஸ் அனுப்புனதே என் தப்பு தான். இப்ப இந்த பையன் இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு போய் தெரு தெருவா வித்தான்னா என்ன ஆகும்? தெரு தெருவா என் மானம் போகும். ஐயோ ஐயோ, தம்பி, எல்லா பேப்பரையும் இங்கே வச்சுட்டு பாப்பா, நாளை காலையில எல்லாத்துக்கும் சேர்த்து காசு வாங்கிக்கோ. சரிம்மா. சார், அடிக்கடி மெட்ராஸ் போயிட்டு வாங்க, எனக்கு நல்லா வியாபாரம் ஆகட்டும். அடிக்கடி போச்சவியா? போதும்னா மெட்ராஸ் போயிட்டு வந்ததுக்கு இதான் மிச்சம். பிரேமாவை தான் தேடி கண்டுபிடிக்க முடியல. மெட்ராஸ்ல இருந்து என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க? நல்லா உதவ வாங்கிட்டு வந்தேன். அது உங்களுக்கு, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு குடுக்கறதுக்கு என்ன ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், வந்த உடனே குடுக்கணும் மறந்துட்டேன். என்ன என்ன? அந்த பொம்பளை தலையில இருந்து எடுத்து கொண்ட. இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் வழி. ஆறுகிறே, நீங்கள் என் உள்ளத்திலே புகுந்து விட்டீர். உங்கள் முகவசீகரம் என்னை கவர்ந்து விட்டது. நம் வாழ்க்கை இனிமேல் கடிகாரம் போன்றது. நீங்கள் தான் சின்ன முள்ளு, நான் தான் பெரிய முள்ளு. இனிமேல் ஒருவரை மற்றவர் சுற்றி கொண்டே இருப்போம். உங்கள் காதலி ராதா. பின்குறிப்பு, நம் கல்யாணத்துக்கு பிறகு நமக்கு உதவியாக பாலுவும் நம்முடன் இருக்கட்டும். கடிகாரம் என்கிற நம் வாழ்க்கைக்கு அவன்தான் அலாரம். பிரகாஷுக்கு போக வேண்டிய காகிதம் பையில, வழக்கமா லெட்டர் வைக்கிறவெல்லாம் மாத்தி வச்சிருவான், நான் ஏமாற மாட்டேன். பையில பிரகாஷ். ராதா, என் அன்பே, நேரே சொல்ல வெட்கமாக இருக்கிறது. உன் தாமரை மதனம் என்னை உன்பால் எடுத்து விட்டது. நீதான் என் வாழ்வின் விளக்குமார். அச்சி, விளக்கு. எனக்கு உன் மீது இது வந்து விட்டது. அதுதான் இது.
இது தெரியாதா காதல்? நீ இல்லாவிட்டால் நான் இல்லை, நீ அரிசி நான் ரேஷன் கார்டு, நீ சர்க்கரை நான் டயபெட்டிஸ், நீ கோசு நான் மலேரியா. என்னை ஏற்றுக்கொள்வாயா அன்பு காதலன்? யுவர்ஸ் இமிடியட்லி பிரகாஷ். பின்குறிப்பு, நாம் கல்யாணம் செய்து கொண்டாலும் பாலு நம்மோடு தான் இருப்பான், அவன் நல்லவன். கைல ராதா பைல பிரகாஷ், 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 கைல பைல ராதா கைல. ஐயோ ராதா, ஹேண்ட்பேக தொடக்காத பொம்பளையே கிடையாது. இருக்கு ஹே பிரகாஷ். ஐயோ இந்த பைய பேண்டை தூக்கி லாண்டரியில போட்டான்னா லெட்டர் வெளுத்து போவோமே. இத போட ஆரம்பிச்ச பத்து நாள் தான் ஆச்சு, இன்னும் விடாம அஞ்சு நாளைக்கு போடுவானே. கடவுளே, பேண்டையும் ஹேண்ட்பேக்கையும் ஒண்ணு சேர்ப்பாயாக. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் கூட நினைக்கவே இல்லை. மனசுல என்ன தோணுதோ அது எழுதுறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. ஆமாமா, நானும் அதான் நினைக்கிறேன். ஒருத்தருடைய எண்ணத்தை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறது தான் நல்லது. கரெக்ட் ராதா, எனக்கு இஷ்டம்தான். எனக்கு எனக்கா சரிபோன சமாளா, அதுதான் புரிஞ்சு போச்சே. ஆமா, என் முகம் என்ன அவ்வளவு வசீகரமாவா இருக்கு? யார் சொன்னது? ஏதோ இருக்கு, என்ன தவிர வேற யாருக்காவது பிடிக்குமாங்கிறது சந்தேகம். ஆமா, என் முகம் என்ன தாமரை வதனம் போல வருது. தாமரையாவது எவன் சொன்ன? ஏதோ ஒரு லேடி கனகாம்பரம் மாதிரி இருக்கு. அப்ப ஏன் லெட்டர்ல மட்டும் தாமரை வதனம் எழுதுனீங்க? லெட்டர் நான் எங்க எழுதுனேன்? நீ இல்ல என்ன வசீகர மோகம் எழுதுனே? நான் எங்க எழுதுறேன்? இதோ உங்களுக்கு, இதோ ஒரு லெட்டர். ஆடா இது அப்போ 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 இந்த முகத்தை பார்த்து வசீகரமான முகம் எழுதிருக்கேன், என்ன விட்டா வேற வேண்டாம் சொல்லுவான். ராதா, நீ இந்த லெட்டர் எழுதுனேன்னு நான் என்னென்னமோ பேசிட்டேன், இதை மன்னிச்சு. நானும் என்னென்னமோ சொல்லிட்டேன், தப்ப நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, இந்த ரெண்டு லெட்டருக்கே இப்படி உழைச்சுக்கிறீங்களே. மூணாவது லெட்டர் ஒண்ணு இருக்கு. என் சிநேகிதன் பிரகாஷுக்கு என் சிநேகிதி ராதாவை திருமணம் செய்து வைப்பதாக லெட்டர்களால் நிச்சயிக்கப்பட்டு கூடிய சீக்கிரமே விவாகம் நடக்க இருப்பதால் அவரவர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்து தம்பதிகளை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாலு. வழக்கம் போல் பின்குறிப்பு, அன்பளிப்பு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும், பாலுவின் பிற்காலமே அதில் தான் இருக்கிறது. என்னதான் கோபமோ என்றுமே நாகமோ, சின்ன பெண்ணை கண்டு நெஞ்சு கொள்ளவே
கண்ணு பாதி மேலாடை காற்றோடு போராட பார்த்தும் பார்க்காத கண் என்ன கண்ணு அதே படத்தை தமிழ்ல இன்னும் 6 மாசத்துல எடுப்பாங்க போய் பாத்துக்க அடுப்பு நன்றாக எரிகிறதா என்று பார்க்கவும் சமையலா எரியும் அடுப்பில் மாவை போடவும் ஐயா அடுப்புடியா போடுற சரியாக 1 நிமிஷம் காத்திருக்கவும் பிறகு பாருங்களேன் சூடேறி மாவு பொன்னிறம் ஆகிவிடும் 1 நிமிஷத்துல பொன்னிறம் ஆகிவிடும் 1 நிமிஷம் பொன்னிறம் இந்த போட்டோ பாறேன் வரும் மாவு பாறேன் இந்த போட்டோ பாறேன் ஐயோ பொன்னிறம் வரும்போது பாரு போட்டோ பாறேன் இங்க பாரு ஐயோ பாரு கல்யாண போட்டோ நான் எடுத்தது என் மூஞ்சி தெரியலையே முதுகு தெரியுது அது பத்தாதா முதல் தடவை எடுத்திருக்கிறேன் முதுகுலதான் ஆரம்பிக்கும் அப்புறம் தான் மூஞ்சி எல்லாம் தெரியும் பிரகாஷ் மூஞ்சி தெரியுது அது பத்தாதே இத வச்சுக்கோ மாவை நன்றாக கிளறவும் பலே பேஷ் மாறாதா நீ மாவை கிளற மாதிரி தெரியல செக்குல எண்ணெய் ஆட்டுற மாதிரி ஆட்டுற அப்புறம் என்ன பண்றது அப்புறமா கை வலிச்சு அடுத்தவங்க கையில கொடுத்து கலர சொல்லு புக்க படிச்சு சொல்ல
ஒக்கப்படிச்சு பம்பாய் ரவையை எடுத்துக்கொண்டு. பம்பாய் ரவையா? பட்டன ரவையில போட்டிருக்க? ரவை போட்ட இல்ல, அது போதும். கோதுமைனா பாதாமம் போடாம இருந்தா சரி. போடு போடு. அடுத்து என்ன? அடுத்தது புளித்த மோர் இருக்கிறதா? மோர் புளிக்கல. மோர் புளிக்கலையா? புளிய போட. விழ போறமா? உனக்கு போதுமா? எனக்கும் போதும். என்ன பண்றத? என் தலையில கொட்டு. என் தலைக்கு வரியா? எல்லாத்தையும் அடுப்பு போடணும். அங்க போடு. அடுத்து என்ன? அடுத்தது சர்க்கரை இருக்கிறதா? இல்ல, வெள்ளை கட்டி இருக்கு. போதுமே. இது புராத்தின் மட்டுமா? அடுத்த வேலையை பத்தி என்ன கவலை? இந்த வேலையை காட்டினா போதும். போடு. இன்னொரு கவல் இருக்கு. போடு. வெள்ளமா? சாம்பார் இல்ல பண்ற? சாம்பாரா? எப்ப சொல்ற? ரவையே போட்டாச்சு, வெள்ளத்தை போட்டான்னு போடு. ஹோட்டல் சாம்பார்னு சொல்லிக்குவோம். அடுத்தது என்ன? அடுத்தது ரவை எங்கே? தெரியலையே. ஆமா, எப்படி தெரியும்? இவ்வளவு பெரிய கட்டி கட்டியா போட்டுப்புற. அடுத்தது? அடுத்தது கேரளத்தில் இது விசேஷம். விசேஷமா? ஆமா, நம்ம சமையலா பண்றோம், விசேஷத்துக்கு பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன? அடுத்தது மிளகா தூள் இருக்கிறதா? இல்ல, டீ தூள் இருக்கு. போதும் போடு. திரிக்கணுமே? வேண்டாம், அப்படியே போடு. எதுக்கு இப்படியா? செய்யும் போது என்ன கஷ்டம்? திங்கும் போது தானே. போடு. கடைசி என்ன போட்டிருக்க? கடைசியா அருணா பப்ளிகேஷன், சென்னை 17. ஐயோ, என்ன கரண்டி வருதா? ஆமா, உப்பு போட்டாச்சா? நான் போடலாமா? நானும் போடல. போடட்டுமா? வேண்டாம். எவ்வளவோ ஐட்டம் போட்டுருக்கிறோம், உப்பு ஒரு ஐட்டம். அது போடாட்டி என்ன? சாப்பிட்டு பாப்போமா? நம்மளே வா. என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? கரண்டி வெளியே வந்திருக்கு. ஐயோ, நான் வரேன். ஐயோ, என்ன தனியா விட்டுட்டு போறியே? பலு, உட்காந்து சாப்பிட்டு பாரு. நல்லா இருந்தா அவர் வந்தோடனே கொடுப்போம். இந்த கன்றாவே உட்காந்து திங்கணுமா? சாம்பார பண்ணி வச்சிருக்கிற, கோந்து பண்ணி வச்சிருக்கிற. விட்டுதே. கோந்தேதோ? நான் கோந்தா பண்ணிருக்கேன். கவர் கொண்டா ஒட்டி காமிக்கிறேன். ஐயோ, அவர் வந்தா திட்டுவாரே. எப்படி வந்த உடனே அவருக்கு திங்க கூடு, வாய ஒட்டிக்கும். திட்டவே மாட்டான். திட்டவே மாட்டாரா? எட்டி உதப்பான். புக்க பார்த்து தானே பண்ணன? புத்தாட்ட பார்த்து பண்ணி என்ன பண்ணாங்க? அடுப்பல்ல பார்த்து பண்ணணும். இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்வோம், எடுத்துட்டு போய் வெளிய நாய்க்கு திங்க கொடுப்போம். ஒரு நிமிஷம் அதையே பார்ப்போம். இத தின்னதுக்கு அப்புறம் நாய் உயிரோட இருந்தா? உயிரோட இருந்தா டெய்லி இதையே பண்ணி அதுக்கே கொடுப்போம். வந்த திட்டுவாரு. இப்ப நான் என்ன பண்றது? பிரகாசத்தோ பாத்தீங்களா? சுட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லு. தொட்டு அழிஞ்சு போச்சுன்னா? தொட விடாத. கைய கொண்டா போதும். அழு, அவ்வளவுதான். அனுதாபப்படுவோம், பரிதாபப்பட்டு ஏமா நீ ஏன் சமையல் பண்ற அப்படின்னு கேட்பான். அநேகமா நாளை இருந்து நீ சமையலே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ பண்ண போறியா? விளையாடுறியா? ராதா, ராதா. இப்படி போற? ஹலோ சேகர். ஏ பாலு, இவன் தான் ஆபீஸ்ல கூட வேலை பாக்குறான். இவன் பாலு, இவனை பத்தி நான் சொல்லல. சொல்லிட்டியா சார்? இவன் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க சார், நான் ரொம்ப நல்லவன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிருக்காரு, ரொம்ப நல்லவர்னு சொல்லிருக்காரு. அப்படியா சொன்னா? ஒய் பேசுறதுக்கு அஞ்சவே மாட்டானே இவன். இவனை பத்தி இவனுக்கே நம்பிக்கை இல்ல. என்ன செய்யறது பிரகாஷ்? சார் உங்க கூட எத்தனை நாளா ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு? ஒரு மாசம் இருக்காது. ஒன்றரை மாசம் வேலை செய்யறான். ஒன்றரை மாசம் ஆயுமா இவரை பார்த்து உனக்கு போர் அடிக்கல? அதான் பழகி போயிடுச்சே. இவங்க தான் என் ஒய்ஃப் ராதா. அந்த நீல சீசா தான் தேங்காய் எண்ணெய். ஆமா, அவங்க ஏன் தேங்காய் என்னோட உட்காந்துருக்காங்க? சமையல் பண்ணும்போது நெருப்பு சுட்டுட்டாங்க. அப்படியா? தேங்காய் என்ன பார்த்ததுல சும்மா இருப்பா. திருப்பி கேட்டா எவ்வளவு நேரம்? ஐயோ, இந்த வடு மாறவே மாறாத. 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில நெருப்பு இருக்குது, இந்த வடு மாறவே இல்லை. அப்படின்னா இந்த வடு மாறவே மாறாதா? இங்க நடந்த கலாட்டாவது நான் வந்த விஷயத்த மறந்துட்டேன். என்ன? உங்க எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன்ப்பா. பாலு, உங்களையும் தான். என்ன கூப்பிடவே வேண்டியதில்லை, திங்கிற விஷயத்துல எனக்கு வெக்கமே கிடையாது. அவன் பின்னாலே வந்துருவேன். சார், உங்க ஆபீஸ்ல கோந்து தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் நிறைய தயார் பண்ணி வச்சிருக்கேன். மானாவடியா ஊத்தி
புளிச்ச மோர் கிடைக்காத அந்த சமயத்துல கொஞ்சம் வெள்ளம் உனக்கா எவ்வளவு நேரம் காத்து கிடக்குறது தெரியுமா? இந்த பாருப்பா சாப்பாட்டுக்கு நான் எப்பவோ ரெடி, இவன் தான் லேட்டு பண்ணான். நான் இல்லடா, அவன் தான். இம்மரா ரிஜா, நான் சொல்லல, இவங்க தான். பிரேமா, பிரேமா, இது ராதா. ராதாவா? நீ பெங்களூர்ல? பெங்களூர்லயா? இல்லையே, மெட்ராஸ்ல தான் இருக்காங்க. பெங்களூர்ல கப்பன் பார்க் தான் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அப்பா திருச்சியில இல்ல? திருச்சியில மலைக்கோட்டை தானே இருக்குது. அது இல்லீங்க, பெங்களூர்ல இருக்கிற என் சிநேகிதி பிரேமா மாதிரியே இருக்காங்க இவங்க. உங்க சிநேகிதி பிரேமா மாதிரியா நான் இருக்கேன்? பாலு, ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இல்ல? இல்லையே, அது ரொம்ப ஆச்சரியம் இல்லையே. ரெண்டு பேர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் ஆச்சரியம். ஏங்க, சாப்பிட கூப்பிட்ட இடத்துல இதெல்லாம் என்னதுக்கு வெட்டி பேச்சு? ஆமா ஆமா, பிரேமா அங்க இங்க வரப்போறா. அப்ப பெங்களூர்ல இருக்கா? நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். வாங்க உள்ள போல. ஏய் வாடா, சோறெல்லாம் ஜில்லு நாயிட போகுது. நினைவு திரும்பிடுச்சு. இப்ப நீங்க வேற எதையெல்லாமோ பேசி அவங்க மனசை குழப்பாதீங்க, அது நல்லதில்ல. கூட்டர் விபத்துன்னு சொல்றாங்க, கார் விபத்து ஏற்பட்டதே தெரியாதா? கூட்டர் விபத்து நடக்கிறவரை நடந்த நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு நினைவு கொண்டு, ஆனா கார் விபத்து நடக்கிற வரை நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே இப்ப அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஸ்கூட்டர் விபத்து நடந்ததுல இருந்து கார் விபத்து நடக்கிற வரை ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் அதுக்கு நினைவே இருக்காது இல்லையா? ஆமா. அதனால என்ன சார் பரவாயில்ல, எனக்கு நேத்துக்கு நடந்தது இன்னைக்கு நினைவு இருக்கிறது இல்ல. இத பாருங்க, இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு நினைவுபடுத்த முயற்சி செஞ்சா நிச்சயதா விபரீதம் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிடும். ஐயோ, பைத்தியம் மாதிரி கத்தாத, நாங்க அதெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டோம் டாக்டர். இந்த பாரு, நல்லா கேட்டுக்க, பிரேமா கிட்ட போய் கார் விபத்து அம்னேஷியா அது இது ஒண்ணுமே பேசக்கூடாது. என்கிட்ட சொல்றீங்களா? நீங்க பேசாம இருந்தா போதும் டாக்டர், நாங்க போய் பிரேமா பாக்கலாமா? சரி பாருங்க, நான் இப்ப வந்து. சித்தப்பா, நாம வீட்டுக்கு போலாமா? ஸ்கூட்டர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா? நீ ஒண்ணும் அலட்டிக்காத, கார் விபத்து நடக்கல, ஒண்ணும் நடக்கல. கார் விபத்தா? என்ன சொல்றீங்க? பேசாம இருங்க. இது பாரு, அவர் எப்போ வளர்றாரு பாரு, அதே மாதிரி வளர்றாரு. நீ ஒண்ணும் மறக்கல, உனக்கு அம்னீஷியாவும் இல்ல. அம்னீஷியாவா? அம்மா, நான் ஒண்ணு சொல்லல டாக்டர். நானும் ஒண்ணும் சொல்லல டாக்டர். என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் பாக்கி இல்ல. சித்தப்பா, நான் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போய் மரத்துல மோதிட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லாதீங்க. ஏன், மரம் அவருதா? தெரிஞ்சா திட்டுவாரு. அம்மா, திட்டுவாரு இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்றேன் டாக்டர்? நாங்க இப்பவே பிரேமா வளர்த்துட்டு போயிடலாமா? ஓ எஸ்,
ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இனிமே ஒண்ணும் பயம் இல்லை. இனிமே தான் பயம். போய் அண்ணனை பார்க்கணும். நீங்க போய் கார்ல இருங்க, நான் இதை வந்துடுறேன். கொஞ்சம் அப்படி வாங்க டாக்டர். டாக்டர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த பொண்ணுக்கு அம்னேஷியா வந்ததும் போனதும் எங்க அண்ணன் உமாபதிக்கு தெரியக்கூடாது. கொஞ்சம் ரகசியமாவே வச்சுக்கோங்க. நான் எங்க சார் அவரை பார்க்க போறேன்? பார்க்க மாட்டீங்க சார், இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். மிஸ்டர் சம்பந்தம், உங்க அண்ணன் கிட்ட நீங்களே இதை சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயோ உங்களுக்கு தெரியாது சார், அவரை என்ன கொண்டு போடுவாரு. ஆல் ரைட், உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நான் சொல்லல டாக்டர். மறந்து போன நிகழ்ச்சிகள் திரும்பி பிரேமாவுக்கு நினைவே வராதா? நான் எப்படி சார் சொல்ல முடியும்? ஒருவேளை எல்லா நிகழ்ச்சிகளுமே நினைவுக்கு வரலாம், இல்ல வராமல் இருக்கலாம். ஏன்னா இந்த அமனுஷியா வேதி அப்படிப்பட்டது, திடீர்னு தோன்றி திடீர்னு மறைகிற ஒரு விஷயம். இந்த காலத்து பசங்க காதல் மாதிரி. நான் வரேன் சார். மிஸ்டர் சம்பந்தம், என் ஃபீஸ ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறீங்களா? ஃபீஸா? எதுக்கு ஃபீஸ்? பிரேமாவை ட்ரீட் பண்ணதுக்காக ஃபீஸ் சார். பிரேமாவா? யார் பிரேமா? சம்பந்தம். சம்பந்தமா? என்ன சம்பந்தம்? என்ன சார் என் ஃபீஸ நான் கேட்டதுக்கு நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு அம்னேஷியா. சம்பந்தம் கவலைப்படாதீங்க டாக்டர், ஊருக்கு போய் செக் அனுப்பிடுறேன். எங்க அண்ணன் கிட்ட மற்ற விஷயத்த சொல்லிடாதீங்க, அப்புறம் அவர் போடுற கூச்சல் எனக்கு நிஜமாவே அம்னேஷியா வந்துடும். இருமா இருமா. டே சம்பந்தம், பிரேமாவுக்கு தலையில என்னடா காயம்னு நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவ தலையில ஒண்ணும் இல்லைங்கிறிய என்ன அர்த்தம்? நான் தான் 100 தடவை சொல்லிட்டேன், ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நான் என்ன ஏதாவது மறைக்கிறமா? நம்ம என்ன மறைக்கிறோம்? நான் சொல்றேன்ப்பா, நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது தவறி விழுந்துட்டேன். அய்யோ அதுதான். டேய் உன்னை நம்பி பிரேமாவை பெங்களூர்ல விட்டதுக்கு என் புத்திய என் புத்திய நான் சொல்ல மாட்டேன்டா. குட் மார்னிங் சார். பாப்பா என்னப்பா ஃபைல் கொண்டு வந்திருக்கே? ஆமாங்க சார். இந்தாங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இவர் யார் தெரியுமா? என் ஆபீஸ் மேனேஜர். இவன் என் தம்பி சம்பந்தம் சார். இவர் என்ன தவறா நினைச்சிட்டு இருக்காரு. மெட்ராஸ்க்கு லால்சந்த் விஷயமா நம்ம டைபிஸ்ட் கலாவட போன போது இவருக்கு எனக்கு ஒரு சின்ன தகராறு. அப்ப இவர் உங்க தம்பின்னு எனக்கு தெரியாது. ஏன் என்னாச்சு? இவரு கலா கிட்ட கொஞ்சம் சின்னத்தனமா நடந்துகிட்டாரு. கொண்டிய பிடிச்சு பரவாயில்ல விட்டுருங்க இதெல்லாம் போய். என்னடா இது, என்னடா இது சின்னத்தனமா? நான் ஏன் அவ கொண்டையை பிடிச்சி விட்டேன் தெரியுமா? நம்ம பிரேமா ஒரு நாள் திடீர்னு மெட்ராஸுக்கு போய். ஒண்ணு இல்ல சும்மா தான் விட்டேன். நான் வர்றேன் சார். டேய் ஏன்டா என் மானத்தை வாங்குற? அவங்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிறா, அவனுக்கு தான்டா பிரேமாவை கொடுக்க போறேன். நிதே அவன் ஒரு அயோக்கியன், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உன்னை யாரா கேட்ட? பிரேமா இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கவே சம்மதிக்காத. அப்பா இஷ்டப்படி கல்யாணம் செய்துக்கிறது இல்ல, எனக்கு எந்தவித ஆட்சேபமும் இல்ல. நீ உருப்பிட மாட்டேங்க. இந்த ரவுடியோட பிரேமாவுக்கு கல்யாணமா? எப்படி நடக்கிறது இது பாத்துறேன். என் பேர் பிரகாஷ், இவ என் ஃப்ரெண்டு பாலு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. வேற யாரு கேட்டாலும் பரவாயில்ல சார், போலீஸ்காரங்க எங்கேயோ பாத்துக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப அசிங்கம் சார். இவன் ஒரு வீட்டு புரோக்கர் சார். ஆரே என்ன விஷயம் சொல்லுங்க. என் ஒய்ஃப காணும், அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறோம். உங்க உதவியை தேடிட்டு வந்திருப்போம். எங்க போயிருப்பாங்க? நாங்க எங்க போயிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சார். நாங்க எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் சார். அங்க இருந்து புறப்பட்டு அவன் தனியா எங்கேயோ போறான். அதுல இருந்து அவன் காணும் சார். ஐ சி. வேற கே ஜூசி. ஆல் ரைட், பேர் என்ன? பாலு. உங்க பேரை கேட்கல, ஒய்ஃப் பேரை கேட்டா. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். உங்க ஒய்ஃப் பத்தி இல்ல, அவர் ஒய்ஃப் பேரை கேட்ட. பேரு ராதா. பேர் தான் சார் நல்லா இருக்கும். ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அடையாளம் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? ஜாக்கெட் போட்டுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு இருப்பான். இது ஒரு அடையாளமா? இதை வச்சு எப்படி ஒரு பொம்பளை கண்டுபிடிக்கிறது சார்? இந்த காலத்துல யார் சார் புடவை கட்டுறாங்க? பாதி பாதி பைஜா மாட்டி போறாங்க சார். எஸ் எஸ். வேற ஏதாவது அடையாளம் இருக்கு சார்? இடது கையில இந்த இடத்துக்கு மேல நெருப்பு சுட்ட அடையாளம் ஒண்ணு இருக்கு. இப்ப இருக்காரு மடையாத அழியாதரா, மடையாத அடுப்பு இருந்து எடுத்து சார். சும்மா இருக்க மாட்டீங்க சார்? இந்த பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அவசியம் சார். ஒய்ஃப் போட்டோ இருக்கா? கல்யாணத்துல எடுத்த போட்டோ சார். அதுக்கப்புறம் இப்படி சேர்ந்தே நிக்கல சார் இவங்க ரெண்டு பேரும். என்ன அது இப்படி இருக்கு? நான் எடுத்தது சார், அவ்வளவுதான் சார் இருக்கும். மூஞ்சியே தெரியலையே, முதுகு பக்கம் தானே தெரியுது. இதை வச்சு இது எப்படி கண்டுபிடிக்கிறதா? முதுகு பக்கம் தெரியல சார், முதுகு பக்கமா போய் கண்டுபிடிக்கிறது. வாய் மூடுமே சார். அவனை தெரியாதனமா இங்க கூட்டு வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கங்க, எப்படியாவது என் வைஃப கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். புருஷனுக்கு பொண்டாட்டி தவிர வேற என்ன சார் வேணும்? ஆல் ரைட் ஆல் ரைட். மிஸ்டர் பிரகாஷ் நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஒரு நல்ல ஒரு ஆபீஸ்ல இருந்து என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காண்டா? என்னடா திருச்சியில இருந்து வந்திருக்கு? உள்ளூர்ல எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? என்ன பத்தி எல்லாருக்கும் தெரியுமே. டேய் பாரு, இன்டர்வியூல உன்ன சில கேள்விகள் கேட்பாங்க, நீ ஒழுங்கா பதில் சொல்லணும். இந்த மாதிரி குரங்குத்தனம் எல்லாம் கூடாது. என்னடா கேள்வி கேட்பாங்க? சரி இப்ப நான் இன்டர்வியூ ஆபீசர், ப்ளீஸ் டேக் சீட். தேங்க் யூ. மிஸ்டர் உங்க பேர் என்ன? என் பேர் மிஸ்டர் பாலு, உங்க ஆபீஸ்ல வேலைக்காக வந்திருக்கிறேன். என்ன படிச்சிருக்க? கல்கி விகடன் குபதம் தினத்தந்தி மாலை முரசு. பேப்பர் இருக்கிறியா? நியூஸ் மாட்லியா வேலைக்கு சேர போறேன். கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்.
கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு மகன் இருக்காளா? அரேஞ்ச் என்ன கேள்வி? ஆபீஸ்ல வேலை பார்க்க வருவாங்களா, குடுத்த வைக்க வருவாங்களா? எக்கச்சக்கமா பதில் சொல்றீங்க. என்ன நினைச்சிருக்கேன்? உங்கள மாதிரி ஆள் எல்லாமே ஆபீஸ்ல இருக்கும் போது நம்ம ஏன் அந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு வேலை கிடையாது, கெட் அவுட். ஆபீஸ் விட்டு வெளியே வா, கால ஓடிக்கிறேன். எங்க ஓடுறேன்? இப்படி பேசினா உனக்கு எப்படா வேலை கொடுப்பான்? அங்க போய் இப்படி பேசுனாடா. டேய், தான் தான் பதில் சொல்லி பிச்சு வதறான் பாரா. ஏ பாலு, ராதாவும் என்ன விட்டு போயிட்டான், நீயும் என்ன விட்டு போப்பாரு. என்ன தனி மனுஷன் ஆக்கிட்டீங்கடா. அப்படி சொல்லாதடா டேய். இப்படி சொன்னா நான் வேலைக்கே போக மாட்டேன்டா, இங்கே எடுத்துட்டு வேண்டாம். சீச்சி, நீ ஒழுங்க வேலைக்கு போய் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. என்னால வாழ்க்கையை கெடுத்துக்க மாட்டேன். வாழ்க்கையை கெடுத்துக்க சும்மா இருங்க. ஆபீஸ் பாய் அண்ணே, ஆபீஸ் பாய் அண்ணே. இதுதானே உமாபதி இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி? வாசல்ல போறத பார்க்கல? போறத பார்த்தேன். இருந்தாலும் பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல, அதனால தான் உங்களை கேட்டேன். இப்போ என்னோட பேசுறத ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. உனக்கு என்ன வேணும்? வேலை வேணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சொல்றது அவர்கிட்ட? வீட்டு வாடகையெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்தினே, அதை சொல்றேன். உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாதுப்பா. நான் எதை சொன்னாலும் அவர் நேர் விரோதமா தான் நடந்துக்குவாரு. நான் வேலை கொடுன்னா கொடுக்க மாட்டாரு, கொடுக்காதுன்னா கொடுப்பாரு. உங்க அண்ணாங்களா தம்பிங்களா? எங்க ரெண்டு பேருக்குமே புரியல. ஐடியா, நீ அவர் ரூமுக்கு போ, நான் வந்து பேசி ஒரு விதமா வேலையை வாங்கி கொடுத்துறேன். நிச்சயமா வா. ரைட் சார். டேய், லேடி டேபிள் இடம் இப்படி போ. ப்ரொப்ரைட்டர் ஏம்பா? உமாபதி இருக்கானா? உமாபதி ஒழுங்கு. இப்ப இந்த ஆபீஸ் சுத்தமா ஒழுங்கு கிடையாது. உங்களை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு சார். முதல்ல மேனேஜரை பார்த்துட்டு நீங்க வந்திருக்கணும். எந்த முட்டாள உன்னை இங்க அனுப்பிச்சிருக்கான்? ஆமா சார், அனுப்பிச்சா ஒரு முட்டாள் தான். போட்டோம். உனக்கு என்ன ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நிறைய ஆபீஸ், எக்கச்சக்கமான அனுபவம். இப்ப கடைசியா எங்க வேலை பார்த்த? நான் வேலை எங்கேயுமே பாக்கலையே. நான் அனுபவம் இருக்கியா? வேலை தேடி நிறைய ஆபீஸ் ஏறி இறங்கி அனுபவம். அனுபவம் இல்லாதவங்களை நான் வேலைக்கு வச்சுக்கிறது இல்லையா? என்ன சொன்னீங்க? அனுபவம் இல்லாதவனுக்கு வேலை கிடையாது சொன்னீங்க. ரொம்ப கரெக்ட். அனுபவம் இல்லாத பசங்களுக்கு வேலையை கொடுக்க கூடாது சார். சம்பந்தம், நீ எங்கடா இங்க வந்த? சும்மா தான், சும்மா ஆபீஸ் டயத்துல வந்து என் கழுத்து அரு அறுக்கிறமே. வேலைக்கு வந்திருக்கிய, முகத்துல களையே இல்லையே. அவனுக்கு என்னடா, ராஜா மாதிரி இருக்கான். ஏதாவது சிபாரிசு இருக்கா? சிபாரிசா? ஒருத்தர் பண்றேன்னு தான் சொன்னாரு, ஆனா இப்ப மாறிட்டு இருக்காரு. அந்த ஆள் வெளியே வரட்டும், பல்ல கலட்டுறேன். அது யாருப்பா அவரு? பைத்தியம் சார், லூசு. இவன் மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காத பசங்களை ஆபீஸ்ல சேர்க்கவே கூடாது. ஏடா, நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஆமா, புத்திசாலியா இருக்கிறவங்க கொஞ்சம் துடிதுடிப்பா இருப்பாங்க. என்னவோ தெரியல, நான் பிளைனா சொல்றேன், இவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. அது வீட்டு வாடகை அது இதுன்னு சொல்லி ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம். வெளியே தான் வரப்பேன்னு சொன்ன, இப்ப உள்ளேயே உதவ போல் இருக்கு. முதல்ல இவனை வெளியில அனுப்புங்க. அனுபவம் வேற இல்ல, நோ அனுபவம். இது சார், எனக்கு அனுபவமே கிடையாது சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளியே அனுப்புங்க சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளியே அனுப்புங்க சார். அவன் சொல்றாங்கிறதுக்காகவே நான் உன்னை அனுப்ப போறது இல்ல. இது என் ஆபீஸ், என் இஷ்டம். You are appointed. Thank you sir. Thank you sir. சம்பளம் எவ்வளவு? 100 ரூபாய். 200. நாளையிலிருந்து நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. Thank you sir. தெரியும். அடுத்தாப்புல நீங்க என்ன செய்ய போறீங்க எனக்கு தெரியும். என் பர்சனல் செக்ரட்டரி என் கூடவே இருக்கணும், அதனால அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு. அங்கேயே அவனை வந்து இருக்கட்டும்னு சொல்ல போறீங்க? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு? காலிதான். நல்ல சௌகரியமா இடம், நல்ல வசதி எல்லாம் இருக்கு, ரொம்ப சௌகரியம். இருந்தாலும் இவன் அங்க வரக்கூடாது. ஊருக்கு புதுசு, அவுட் ஹவுஸுக்கும் புதுசு. நாளில இருந்து அவுட் ஹவுஸ்லயே தங்கு. தேங்க் யூ சார். நீங்க இவ்வளவு சுலபமா ஏமாறுவீங்கன்னு நான் நினைக்கல. ஆல் ரைட், இவன் இப்ப என் கூட வரக்கூடாது. வந்த தொலைச்சு விடுவான். விடாத, அவன் பின்னாலேயே போ. தேங்க் யூ சார். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த அக்கா இருக்கே, சரியான லூசு. உங்க சித்தப்பா மாதிரியே இருக்கா தெரியுமோ? அதுக்குல சித்தி, அப்பா சொல்ற உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுச்சு. நான் இருந்தா முடியாதுன்னு சொல்லிருப்பேன். ஏன் இப்ப எனக்கே கல்யாணம் நடக்க போதுன்னு வச்சுக்கீங்க? உனக்கு கல்யாணமா? எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. கேளுங்க, கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு தானே மாப்பிள்ளை தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீ என்ன சொல்ற?
இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தனக்கேத்த புருஷனை தேர்ந்தெடுத்துக்க தெரியுங்கிறியா? ஏன் தெரியாது? எப்படி தெரியும்னு தான் திங்கிற சோத்தையே சமைக்க தெரியல. நீங்க எப்ப அப்படிதான்? நீ எப்படி? அத சித்தப்பா வராரு, நான் அவர்கிட்ட கேக்குறேன். வந்துட்டாரா? அவரை கேளு, அவர்தான் கரெக்டா சொல்லுவாரு. சித்தப்பா நீங்களே சொல்லுங்க, பெண்கள் வீட்டுல ஏற்பாடு செய்யறபடி கல்யாணம் செய்துக்கிறது நல்லதா, காதல் கல்யாணம் செய்துக்கிறது நல்லதா? கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. ஆம்பளைங்களாவது புழைச்சுப்பாங்க. பாத்தியா எவ்வளவு கரெக்டா சொல்றாருன்னு? நான் சொல்றேன், காதல் கல்யாணம் தான் பெஸ்ட். நீங்களே ட்ரை பண்ணுங்களேன். யார் இந்த பையன்? இவன் பேர் பாலு, எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், புத்திசாலி பையன். ஐயோ, உங்க ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க, எப்படி புத்திசாலியா இருக்க முடியும்? ஐயோ சார், நான் வந்து உங்க ஃப்ரெண்ட் சொல்லிக்காதீங்க சார். அவ கடகரா, அவதான் என் ஹஸ்பண்ட் வைஃப் சரளா. இவன் அண்ணன் மகன் மீரா. மீரா பேர் நல்லா இருக்கு. அவ நல்ல இல்லையா? நான் என்ன சார் அப்படி சொன்னேன்? நீ சும்மா தம்பி, அவர் எப்பவுமே இப்படித்தான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பார். வீட்லயும் அப்படித்தானா? வெளியில கூட அப்படித்தானா? இங்க சித்தப்பா உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ நல்லா தெரியுமே, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அடிக்கடி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லாதீங்க சார். ஏன் எங்க சித்தப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு வெக்கமா இருக்கா? கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. நாலு பேர் மத்தியில இவருதான் உங்க சித்தப்பான்னு தைரியமா சொல்லுவீங்களா? அப்ப நான் என்ன பைத்தியமா? சார் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லாமே புரிஞ்சுக்கணும். அவுட் ஆஃப் சாவி கிடைக்குமா? அவுட் ஆஃப் சாவி எங்க இருக்கு? அவுட் ஆஃப் ஸ்பூட் எங்க இருக்கு? அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கும். அவுட் ஹவுஸ் எங்க இருக்கு? தேடி பார்க்கலாமா? அவுட் ஹவுஸ்யா? சிறப்பா நீ வேற போட்டு குழப்பிக்கிட்டு போ, போய் தேடி பார்க்கலாம். சே, அவுட் ஹவுஸ் ஏன் தேடுறானுங்க? குடும்பமே அவுட்ட மாடுற போல் இருக்கு. யார் நீங்க? நீங்க நம்ம ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான், பேர் பாலு. நம்ம அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறான். ஐ சீ. இப்போதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான். அதான் பயந்த மாதிரி இருக்காரு. சரி நீ வா சாப்பிட போறான். வா. பிரேமா என்னது? ஆல் ரைட், பிரகாஷ்க்கு உடனே திரும்பி தர வேண்டியதான். என்ன பிரகாஷ், எங்க புறப்பட்டு இருக்கிற? ராதா கிடைச்சிட்டான், திருச்சி வந்து பால் தந்தி கொடுத்துருக்கான். நிஜமா பிரகாஷ்? ஏன் வாயால சொல்றேன் கேளு. ஓ நல்ல குணத்துக்கு கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. ஆமா, திருச்சியில ராதா எங்க இருக்குதான்? அந்த விஷயம் தாங்க ஒண்ணும் தெரியல. ராதாவை பார்த்துட்டேன், உடனே புறப்படும் தந்தி கொடுத்துருக்கா. சரி நீ போய் ராதாவை கையோடு கூட்டிட்டு வா. வந்த உடனே முதல்ல நம்ம வீட்டுல ஒரு விருந்து. இதுவும் உங்க வீடு தானே? ராதா காணா போன அப்புறம் இன்னைக்கு தாப்பா முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். என்ன சார், நீங்க இன்னும் ஆபீஸ் போலியா? அப்பா அப்பவே போயிட்டாரே. இல்ல, நான் வந்து உங்ககிட்ட இப்ப ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்னது? உங்க அக்கா பேரு ராதா இல்ல? ராதாவா? அவ பேர் பிரேமா. நீங்க எது கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். ராதான்னு ஒரு பொண்ணு, அது கொஞ்சம் கொஞ்சம் எங்க அக்கா மாதிரி இருக்குமா? ஆமா, உங்க அக்கா மெட்ராஸ்ல இருந்து எப்ப வந்தாங்க? மெட்ராஸா? அவ எப்ப மெட்ராஸ் போனா? எங்க சித்தப்பாவோட பெங்களூர்ல இருந்தா. பெங்களூரா? நான் உங்களை மெட்ராஸ்ல பாத்திருக்கேன். அது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ராதா அவளை பாத்திருப்பீங்க. ஆமா, நீங்க ராதாவை காதலிக்கிறீங்களா? அவ தங்கச்சியை காதலிக்கிறேன். அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை இல்ல, ரெண்டாவது வாட்டி நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கே புரியலையே. இத பாருங்க மீரா, வச்சுக்கோங்க. மீரா சாப்பிட வரல? இதோ வந்துட்டே இருக்கேன். இவரு ஒரு போட்டோவை காட்டி போர் அடிச்சுட்டு இருந்தாரு. என்ன போட்டோ? இத பாருங்க. யார் இது? தெரியல. தெரியாது சார். நல்லா பாருங்க. எனக்கு எப்படி சார் தெரியும் யார் இவரு? ஹலோ பிரேமா. அட கிரிஜாவா, நீ எப்ப வந்த? இப்பதான் வர. நீ இருக்கியா? பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க மிஸ்டர் பாலு இல்ல? நீங்க எங்க? இங்க. அவர் எங்க அப்பாவோட கம்பெனில வேலை செய்யறாரு. ஆமா, இவர் எப்படி உனக்கு தெரியும்? இவர் ஃப்ரெண்டும் என் ஹஸ்பண்டும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க. ஒரு அதிசயம் தெரியுமோ, அந்த பிரகாஷ் மனைவி அசல் உன்ன மாதிரியே இருக்கா. நிஜமாவா? நானே முதல்ல ஏமாந்து போயிட்டேன். பாவம், அந்த பொண்ணு கூட திடீர்னு காணாம போயிடுச்சு. நீ உங்க சித்தப்பாவோட பெங்களூர்ல இருக்கிறது தெரியாம இருந்தா அந்த பொண்ணு நான் ஏமாந்து பேசேன். ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியுமா? என்ன கண்ணால பார்க்கிறோமே. சரி சரி வா உள்ள போலாம். இந்த பாரு, ரெண்டு நாள் நீங்க இருந்துட்டு தான் போனோம். மெட்ராஸ்ல அவர் தனியா இருக்காரு. நான் அவசியம் இன்னைக்கு ராத்திரி வண்டியிலயே மெட்ராஸ் போயாகணும். ஆமா, மெட்ராஸ்ல பொம்பளை துணை இல்லாம ஆம்பளை தனியா இருக்க கூடாது. இவங்க இப்பவே போறது பெட்டர். ஐயோ வா, நான் ஒரு மடையா பிரேமாவை போய் ராதாரு விட்டு
ராதா மாதிரி இன்னொரு பொண்ணு எப்படி இருக்க முடியும்? நிஜமா தாடா சொல்றேன், மெட்ராஸ்ல இருந்து உன் ஃப்ரெண்ட் சேகருடைய மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பேச்ச கேட்டு எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் தீர்ந்து போச்சு. நல்ல காலம்டா, அந்த பொண்ணை போய் நான் உன் பொண்டாட்டி நினைச்சு பேசிருந்தா பெரிய இடத்து பொண்ணா போய் வந்திருக்கும். நான் அவளை பார்க்காம நீ சொல்றத நம்பவே முடியாது. பார்த்திருந்தா நிச்சயமா ஒப்புக்க மாட்டேன். இந்த பொண்ணையும் ராதாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமா இருக்குது. உன்னையே எடுத்துக்கீங்க, நீதான் பிரகாஷா இல்ல பிரகாஷ் மாதிரி வந்திருக்க வேற ஆளா? பாலு, நீங்க ஆபீஸ் போறீங்கல்ல? ஆமா. அப்பா சாவிய மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. உஜ்ஜயர் என் ஃப்ரெண்டு, இவங்கதான் பிரேமா. வணக்கம். ராதா? ராதாவா? நான்தா, என் பேர் ராதா. அது வந்து செல்லமா ராதான்னு வச்சிருக்காங்க. என்ன உள்ள உள்ள கூப்பிடுறது பாலு, வெளியில வெளியே கூப்பிடுறது பாலு, உள்ள கூப்பிடுறதுல ராதா. ராதா எதுக்கா இப்படி பேசுற? யார கேக்குற? என்னதான் என்னதான் ஏன் இப்படி பேசுற? பொம்படி ஆச்சா தைரியமா பேசுறானே அப்படிங்கிறாரு. பாலு சும்மா என்ன, ஒரு தரம் பாலுங்கிறான், ஒரு தரம் ராதாங்கிறா. ஐயோ தமாஷி தமாஷி, நீங்க போங்க. அதாவது கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம அந்த பொண்ணை போய் இப்படி மிரட்டலாமா? அப்ப என்ன தெரியாத மாதிரி நடிக்கிற? எப்படியாவது அவளை சந்திச்சு பேசலன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. இவ ராதாவா இருந்தா அன்னைக்கு சமைக்கிற போது தீப்பட்ட வடு இருக்கும். கொஞ்சம் கூட வெக்கம் மானம் கிடையாதா? இந்த இடத்த விட்டு போயிடுங்க. உங்க மாதிரி மட்டமான கேவலமான ஆளுங்களோட பேசுறது கூட பாவம். என்ன மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தவறுதான். ஆனா நான் எதுக்கா இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கூட இவ்வளவு ஆத்திரப்பட மாட்டீங்க. என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் இதுக்கு காரணம். என் மனைவி ராதா பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பான். அவ என்ன மறந்து எங்கேயோ போயிட்டா. உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசுல ஒரே குழப்பம். நீங்க தான் என் மனைவி நினைச்சிட்டேன். என் மனைவியே என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு ஆத்திரப்பட்டேன். அவ கையில நெருப்பு சுட்ட வடு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னு தீர்மானிச்சு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். தயவு செஞ்சு என்ன ஒரு அயோக்கியன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மிஸ்டர் பிரகாஷ், நான் உங்களை நம்புறேன். மனசுல இவ்வளவு கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கீங்கிறத புரிஞ்சுக்காம கோபத்துல ஏதோ பேசி உங்க மனசை புண்படுத்திட்டேன். ஐ அம் வெரி சாரி. தன்மானம் உள்ள எந்த பெண்ணா இருந்தாலும் இந்த நிலையில அப்படித்தான் நடந்துக்குவாங்க. பிரகாஷ், உண்மையிலேயே சொல்றேன், உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசுல இனம் தெரியாத ஒரு உணர்ச்சி. அத பரிவுன்னு சொல்றதா அனுதாபம்னு சொல்றதான்னு கூட எனக்கு புரியல. பிரகாஷ், உங்க மனைவி நிச்சயமா உங்ககிட்ட வந்து சேருவா, கவலைப்படாது. என் ராதா எங்க இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என் பக்கத்துல தான் இருக்கா. ஏன் இப்ப கூட என் பக்கத்துல தான் இருக்கா. ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல அவளைத்தானே பார்த்துக்கிட்டு. பிரகாஷ், நீங்களும் பாலுவோட சேர்ந்து இங்க இருந்துடுங்க. அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க சொல்றேன். ஒரு ரிக்வஸ்ட். என்னங்க? எனக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுது, நீங்களும் இருந்து கல்யாணத்தை நடத்துவீங்க. எதுக்குங்க? இனிமே எனக்கு இங்க என்னங்க வேலை? நோ நோ, நீங்க கல்யாணத்துக்கு இங்க இருக்கிறேன்னா உங்களுக்கு என் மேல கோபம் தான் இருக்கும். நான் நிச்சயம் இருந்து நாலு வேளை சாப்பிட்டு போறேன். கல்யாணத்துக்கு இருக்கத்தான் சொன்னேன், சாப்பாட்டை பத்தி ஒண்ணும் சொல்லல. இது ரேஷன் காலம். Thank you.
பிரகாஷ், பிரேமா உங்களை பத்தி ரொம்ப சொல்லிச்சு. நம்ம ஆபீஸ் எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு புது மேனேஜர் தேவை. உங்களையே அப்பாயின் பண்ணலாம் நினைக்கிறேன். நீங்க மெட்ராஸ்ல உங்க பழைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு உடனே இங்க வந்து சேர்ந்துருங்க. தேங்க்யூ சார். சார் கூப்பிட்டீங்களா? ஆமா மோகன். மோகன், மிஸ்டர் பிரகாஷ் நம்ம ஆபீஸ் எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்க மேனேஜர். மிஸ்டர் மோகன் நம்ம ஆபீஸ் ஜெனரல் மேனேஜர். ரொம்ப நல்லவர், நாணயமானவர். மோகன், இவர் அழைச்சிட்டு போய் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாம் கொடுத்துருப்பேன். சரி சார். மோகன், நாளைக்கு மறக்காம பிரேமாவை பெண் பார்க்க வீட்டுக்கு வந்துடும். எதுக்கு சார் பெண் பார்க்குற ஃபார்மாலிட்டிலாம்? அதெல்லாம் சம்பிரதாயம் எப்படி நடந்தாகணும்ப்பா. பிரகாஷ் சொல்ல மறந்துட்டேனே, இவர் தான் நம்ம வீட்டுக்கு புதுசா வரப்போற மருமக பிள்ளை. எஸ் பிரதர், கமான். மிஸ்டர் பிரகாஷ், மெட்ராஸ்ல நமக்குள்ள ஏற்பட்ட தகராற மறந்துருக்கேன். நான் ஆபீஸ் விஷயமா நம்ம கம்பெனி டைப்பிஸ்ட் கலாவோட வந்தேன். நம்ம உமாமதி தம்பி சம்பந்தம் நான் யாருன்னு தெரியாம ஒரு சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டாரு. அந்த கோபத்துல தான் நான் அப்படி சேர்த்துட்டேன். ஐ சாரி மோகன், உங்களை நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருந்தோம். என்ன பிரதர், என்ன மோகன், நாளைக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? ஏன் கல்யாணத்து கூட ரொம்ப சீக்கிரமாவே முடிக்கணும்னு உமாபதி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு பிரேமாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. மத்தவங்களுக்காக பரிதாபப்பட்டு நம்ம வாழ்க்கை கெடுத்துக்க முடியுமா? பிரேமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்னு நீ நினைச்சுப்பா. கல்யாணத்துக்கு பிறகு என்ன மறந்துட மாட்டீங்களே? வசதிக்காக கல்யாணம், வாழ்க்கைக்கு நீதான். எனக்கு ஆட்சேபனை இல்லை. எனக்கு தேவையான செலவுக்கு பணம். எதுக்கு உமாவதி கிட்ட நீங்க ஜாக்கிரதையாவே நடந்துக்கங்க. உங்களை அவர் புரிஞ்சுக்க போறாரு. டோன்ட் வரி, அவருக்கு ஏவர் அசையாத நம்பிக்கை இருக்கு. ஆபீஸ்ல கூட அவர் வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பு என் வார்த்தைக்கு இருக்கு. உனக்கு தெரியாது அவர் வார்த்தை என்ன, அவர் எழுத்துக்கு இருக்கிற மதிப்பு உங்க எழுத்துக்கு இருக்கு. என்ன சொல்ற? தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. எத்தனை செக்கல உமாவதி கையெழுத்து போல போட்டு பணம் வாங்கிருக்கீங்க. சரிங்க. இதுதான் என் மக பிரேமா. நமஸ்காரம் பண்ணுமா? பரவாயில்ல, வேண்டாமா. நீ காதலிக்கிற, சரி, யார காதலிக்கிற? ஒரு பொண்ணு காதலிக்கிறேன் சார். நாமளே காதலிப்பேன். அந்த பொண்ணு குடும்பம் எப்படி? அவங்க அப்பா பெரிய பணக்காரன், ஆனா அவங்க சித்தப்பன் தான் கொஞ்சம் லூசு. சித்தப்பங்களே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு சார். அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? அது எங்கிட்ட சொல்லாத, போய் அவகிட்ட சொல்லு. தெரியவில்லையே சார், நான் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும். ஆனா பேச்ச எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சார். ரொம்ப சுலபம், நான் உனக்கு எல்லாம் கத்துறேன். ஏன் சார், உங்களுக்கு இதுல நல்ல சர்வீஸ். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். இப்போ நான் தான் அந்த பொண்ணு, நீ எங்கிட்ட வந்து என்ன காதலிக்கிறியான்னு கேட்கணும். எப்படி கேப்ப? எப்படி கேக்குறது? நான் வந்து உங்களை பார்த்து என்ன காதலிக்கிறான்னு எப்படி கேக்குறது? நீங்க சரின்னு சொல்லிட்டா அப்புறம் என் கதி? இந்த மாதிரி பேச கூடாது. இப்ப நான் தான் அந்த பொண்ணு, என் கர்ச்சி கீழே கிடக்குது. நீ அந்த கர்ச்சி எடுத்து எங்கிட்ட கொடுக்கணும். ஏன் எடுத்து கொடுக்கணும்? ஐயோ, இந்த காலத்துல காதலிக்க அதுதான் ஆரம்பம். கீழே கிடக்குறத எடுத்து கொடுக்குறதா? ஆமா, எடுத்து கொடு கர்ச்சிப்ப. ஏதோ கர்ச்சி. என்ன விசில் அடிக்கிற? என்ன ரவுடி காலரா இது? விசில் அடி கூடாத. என்னங்க மேடம், ப்ளீஸ் இந்த பாருங்க, கை குட்டி கீழே போட்டீங்க. தேங்க் யூ. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். பொண்ணு,
நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன அறிஞ்சிட்ட கணத்துல இந்த காலத்து பெண்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தி, கண்ணத்துல அறையவும் செய்வாங்க. ஐயோ, அப்ப நீ தூரம் நின்றுகிட்டே லவ் பண்ணு. போனா பொறுத்த உனக்கு லவ் பண்ண கத்து கொடுத்தா கண்ணத்துல அறையிற எக்கறிக்கிட்டு போ. ஐ டோன்ட் கேர் சார். சார் சார், பாதிலே விட்டு போறீங்களே சார். சார் தயவு செய்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். பாலு, அவகிட்ட பேச்சு ஆரம்பி. சரி, ஒண்ணுமே சரிப்பட்டு வராட்டி கடைசியா ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. நானே ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சேன், என்ன சார் பண்ணாங்க அவங்க? உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அது ஒண்ணுதான் நல்லா தெரியும். ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்ணாங்கன்னு கேளு. காதல் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். உடனே நீ நானும் அதை தான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவ புரிஞ்சுக்கோ. எதுக்கும் தூரம் நின்னுகிட்ட லவ் பண்ணு. ஏமா பொண்ணு, ரோமியோ ஜூலியட் என்ன பண்ணாங்க? கட்சி படுத்துட்டு போயிட்டாரு சார். கட்சி மீரா, கட்சி 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 கட்சி. என்ன கட்சி பித்துட்டு இருக்கீங்க? கட்சி பிக்கல, நான் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? ஒண்ணு இல்ல, எடுத்து மேடம் இந்தாங்க அப்படின்னு குடுக்கறதுக்கு. என்ன மிஸ்டர் பாலு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, வந்து வந்து நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? ஐயோ, கேட்டுட்டேன் கேட்டுட்டேன். என்ன கேட்டீங்க? விஷயம் கேட்கலான்னு கேட்டேன், அதுல எச்சத்தப்பாட்ட பேசும்போது வந்தியே. ஒண்ணு இல்ல, வந்து கொஞ்சம் பாருங்க. ரொம்ப பாக்குறீங்க அப்படிங்க. அதாவது அதாவது ரமா பிரபாவும் ஜேம்ஸ் பாண்டோ விசிச்சு. ஐயோ, பேர் வந்து போச்சு. ரோமியோ ஜூலியட், இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ரோமியோ ஜூலியட் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? ரோமியோ ஜூலியட் நாம செய்ய வேண்டிய முன்னாலே செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? எப்படி சொல்றது? அதாவது ரெண்டு பேர், ஒரு யுவன் ஒரு யுவதி, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது முன்னால என்ன செஞ்சாங்க? கல்யாணத்துக்கு முன்னால என்ன செய்தா கல்யாணம் நடக்கும்? கெட்டி பண்ண கொட்டா கல்யாணம் நடக்கும். ஐயோ, அது இல்ல. இரு, நான் இப்படி வர்றேன். சினிமாவில ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒரு சந்தேகம். என் பேர் இல்லையா? உங்க பேர்ல இல்ல. வந்தே வந்தே, ஒரு பெண்ணை பார்த்து ஒருத்தர் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சித்தப்பா? அவரு அந்த பொண்ணை காதலிக்கிறாரு அர்த்தம். அப்படி இல்ல சித்தப்பா, முதல்ல நேரடியா சொல்லாம ரோமியோவும் ஜூலியட்டும் என்ன பண்றாங்கன்னு கேக்குறாரு. அப்ப ரோமியோவும் ஜூலியட்டுமா? ஆஹா, இவகிட்டே கேட்டுட்டானே, குரு கிட்டே சிஷ்யம் வாலாட்டா. ஆமா, இந்த மாதிரி ரோமியோவும் ஜூலியட்டும் பத்தி பேசுறேன். முதல்ல கர்ச்சி எடுத்து குடுக்கறேன்னு ஆரம்பிச்சிருப்பானே. ஆமா சித்தப்பா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த மாதிரி பேசுற பையன் ஒருத்தன எனக்கு நல்லா தெரியும். மகா அயோக்கியான. அயோக்கியனா? நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான். அவனுக்கு இதே வேலைதான். திருச்சியிலே அவனுக்கு அரடசன் காதலிகள். வேலைக்கு ஒரு பொண்ணை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஐயோ, ஏன் உனக்கே ஷாக் அடிக்குது? ஏன் ஏன் எனக்கே ஷாக்? எனக்கு இந்த மாதிரி பொம்பளைங்களாம் ஏமாத்துறானேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அது அவன் தப்பு இல்ல. அவனுக்கு யாரோ ஒரு பெரிய மனுஷர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. எல்லாம் அவர் வேலை. ஆமா, அவர் திருந்தவே மாட்டாரா? பெரிய மனுஷனா பையனா? அந்த பையன் தான் திருந்துவான். ஆனா அவன் திருந்தறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏதானா ஒரு பொண்ணு அவன் கன்னத்துல சரியா ஒரு அறை கொடுக்கணும். ஒரு அறை கொடுத்தா அப்புறம் அவன் திருந்திடுவான். இந்த மாதிரி வம்புக்கு எல்லாம் போக மாட்டான். அறைய விட அந்த பொண்ணு அறைய விட. அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எங்கிட்ட அவனே எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். நேற்று ஒரு பொண்ணை மலக்கோட்டால சந்திச்சானா, அதுக்கு முந்தின நாள் ஒரு பொண்ணு தெப்ப குளத்து பக்கத்துல பார்த்தானா, மகா வெக்கக்கேடு. அவர் பேர் என்ன? உனக்கு ஏன் அது? இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போறதா சொல்லிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு ஏமாந்துருச்சோ என்னாவோ. நான் வர. ஏண்டா பாலு, வேற கிடைக்கலையா? இந்த வருமா, கல்யாணத்துக்காக புடவ நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கம்மா. பிரேமா, இந்த புடவை நல்லா இருக்கு, இதை எடுத்துக்க. இங்க காட்டுங்க பாருங்க. கர்ம புடவையா இது? இந்த மாதிரி புடவைய சினிமாவில பொம்பளைங்க கட்டிக்கிட்டு வந்தா சென்சார்ல வெட்டிடுறாங்க. தெருவுல கட்டிக்கிட்டு போற பொம்பளைங்களை வெட்டுறதுக்கு ஒரு சட்டம் வரலையே. எனக்கு இங்க யார் செலக்ஷனும் பிடிக்கல. உங்களால ஒரு புடவ கூட செலக்ட் பண்ண முடியலையா? என்ன பண்றது, சித்தப்பா வளர்த்து வச்சிருக்காரு அப்படி. இது நல்லா இருக்குமே. ஆமா, சட்டம் தச்சுக்கலாம். வாங்க மிஸ்டர் பிரகாஷ், இதுல நல்ல புடவையை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க. எனக்கு என்னங்க தெரிய போகுது? கரெக்ட், நாங்க யார் சொல்றது பிடிக்கல, அவர் சொல்றது மட்டும் பிடிக்குமா? பாருங்கண்ணா. ஆமா பிரகாஷ், நீங்களாவது ஒரு புடவை செலக்ட் பண்ணுங்க. எங்க பார்க்கலாம்? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கட்டுங்க. சரி, ஹஹஹ
பிரேமா, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கு. இத பாரு. அவ்வளவு ஒண்ணும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே. கொஞ்சம் காடியா இருக்குல்ல? ஆமா, நல்லா இல்ல. மிஸ்டர் மோகன், நீங்க சொல்றது எதுவுமே பிரேமாவுக்கு பிடிக்கல. நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தா பெட்டர். இல்லாட்டி இன்னைக்கு அவனுக்கு வியாபாரமே நடக்காது. டேய், என்னடா உளறிக்கிட்டு போடா பல, உனக்கு என்ன தெரியும்? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? மோகன் மனசும் பிரேமா மனசும் அவ்வளவுதான் ஒத்து போகலன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? மடையா முட்டாள். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, பிரேமாவுக்கு மோகனுக்கு கல்யாணம் பண்றது ஒண்ணும் அவ்வளவு நல்ல பதில் தெரியே. ஏமா, ஒரு புடவை தான் நாம செலக்ட் பண்ணா இன்னும் நாலஞ்சு வச்சிருக்கேன். இதுல வேற எதுவும் நல்லதா தெரியலீங்க. ஆமாப்பா, இதுல ஒண்ணும் நல்ல இல்ல. நாம கடைக்கு போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் வரணும் பிரகாஷ். ஓ சரி மோகன், அவர் வரட்டும், நீங்களும் வாங்க, எல்லாருமா கடைக்கு போவோம். நான் அவுட் ஹவுஸ்ல இருக்கேன், புறப்படும் போது கூப்பிடுங்க. இந்த பாருங்க, நிச்சயம் வரணும். ஓ வித் பிளஷர். ஓகே மிஸ்டர் பிரகாஷ், பிரேமாவை மணக்க போறதுனா தெரியுமில்ல? இங்க என்ன சார் புதுசா பேசுறீங்க? தெரிஞ்ச விஷயம் தானே? அது தெரிஞ்ச மாதிரி நீங்க நடந்துக்கல, அதான் நினைவுபடுத்தினேன். சிநேகத்து கூட ஒரு எல்லை இருக்கிற நல்லது. அப்படி ஒண்ணுமில்ல, என் அண்ணன் மகன் மீரா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்ன சார் சொல்லிச்சு? அவளை எவனோ ஒரு முட்டா பைய காதலிக்கிறானா. முட்டா பைய என்ன சொல்லிச்சு? ஆமா, ஏன் தெரியுமா அவனை முட்டான்னு நினைக்கிற? அவன் மீராவை மட்டும்தான் காதலிக்கிறானா. ஏன் சார், ஒருத்தி மட்டும் காதலிச்சா அவன் முட்டாள? ஆமா, ஒருத்தனுக்கு நிறைய காதலிகள் இருந்தா தான் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவன் மேல நல்லா காதல் வருமா. ஏன்னா அப்பதான் அவனுக்கு மதிப்பு அதிகமா. அப்படியா சார்? இந்த காலத்து பொண்ணுங்க மனசு அப்படி. ஒரு இடத்துல காதலி இருந்து பிரயோஜனம் இல்லையா? மலைக்கோட்டையில ஒரு காதலி, தெப்ப குளத்துல ஒரு காதலி, இப்படி வெவ்வேறு இடத்துல காதலிகள் இருந்தா தான் அவனை கல்யாணம் செய்துக்குவாங்களாம். காலம் அப்படி இருக்கு. மலைக்கோட்டையில ஒண்ணு, தெப்ப குளத்திலையும் ஒண்ணு, வச்சுக்கோமே. ஹாய் மீரா, என்ன நேரா போறேன். உங்ககிட்ட நான் என்னென்ன பேசுறவங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். இப்ப அதெல்லாம் பேச போறேன். அதான் அன்னைக்கு பேசிட்டீங்களே, உங்களை என்னவோ நினைச்சேன். கடைசியில் இவ்வளவுதானா? சிச்சு, நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. மிஸ்டர், பொய் சொல்லாம சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை காதலி? நிறைய காதலிகள். மலைக்கோட்டையில ஒரு பொண்ணை சந்திச்சது மலைக்கோட்டை காதலி, அவளுக்கு என் மேல உசுறு. அப்ப தெப்ப குளம்? தெப்ப குளம் காதலி, அவ எப்போதும் என் பின்னாலேயே சுத்துவா. ஹை சி, எனக்கு நிறைய காதலிகள் இருக்காங்க, நீ என்ன காதலிக்கிறியா? மீரா, 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 என்ன இது? சித்தப்பா, நான் அன்னைக்கு சொன்னேன் ரோமியோ ஜூலியட் ஆசாமி இவர்தான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். இவருக்கு ஊர் பூரா காதலிகள் போல இருக்கு. இருக்கு இருக்கும். நீங்க தான் சார் எங்கிட்ட. இது மீரா, இது நல்ல பையன் தான். பாவம், நல்ல பையனா? எந்த பொண்ணை பார்த்தாலும் காதலிப்பார் போல இருக்கு. அதை தானே சொல்லிக்கிறதுல பேருமே. ஐயோ மீரா, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பொய்யே. இனிமே சொல்ல போறது சேல. என்னோட பேசாதீங்க. ஐயோ பாவம், இப்படி சொல்லிட்டு போயிட்டாரா? காதலிக்கிறியா நீ? என்ன சார் நீங்க இப்படி செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மலைக்கோட்டையும் தப்ப குளத்தையும் எங்கிட்டையும் மீரா கிட்டையும் சொல்லி ரெண்டு பேரும் இப்படி மோத விடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல சார். நீ மீராவை தான் காதலிக்கிறேன்னு ஏன் எங்கிட்ட முதல்ல சொல்லல? சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷனா எனக்கு தோணல. இப்ப தெரியுதா சார்? தெரியுது. கோச்சிட்டு போறாங்க, ஒரு வழி பண்ணுது சார். நான் உனக்கு உதவி செய்யறேன், பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்ன? மோகனுக்கும் பிரேமாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும், அதுக்கு உதவி செய்யறியா? என்ன செய்யணும் சார் சொல்லுங்க சார். மோகனை இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அப்பதான் இந்த கல்யாணம் நிற்கும், அதுக்கு வழி செய்யறியா? வீட்டை விட்டு என்ன சார்? ஆபீஸ விட்டு விரட்டணும் சார். அவனை மண்ணா வச்சே அவனை விரட்டுறேன் சார் நானு. கரெக்ட். ஒரு ஆள் உருப்படாம போனோம்னா உங்ககிட்ட சொன்ன போறோம். சரி, எனக்கு பாரு, அந்த கல்யாணம் நிக்கட்டும், உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இதுதான் சார், இதுதானப்பா டீடைல்ஸ். ஆமா, அவட்ட சொல்லிக்கலாம் பா. நீ மோகன் பையன் வர்றதுக்கு முன்னால இந்த பணத்தை இவன் பையில வச்சுடுவோம். பணம் திருட்டு போயிடுச்சுன்னு புரளி பண்ணி தேட வச்சு இவன் பையில இருந்தே இந்த பணத்தை எடுத்து கொடுப்போம். மேனேஜர் மோகன் தொலைஞ்சா. டே பாலு, நீ மேதாவிடா. மோகனுக்கு திருட்டு பட்டம், எனக்கு மீரா. நல்ல ஐடியா. ஆபீஸ் பணம் தான் இது. கரெக்ட். ஒண்ணு செய்வோம், இந்த பணத்தை எடுத்து நம்ம வச்சுக்கோ.
அப்புறம் மோகன் பணத்தை தொலைச்சு விட்டான்னு எங்க அண்ணா அவன் ஆபீஸ் விட்டே தொலைச்சு விடுவாரு. நல்ல ஐடியா. இந்த பையில போட்டு கொண்டு சரியா பையில வச்சுக்கோ. நீ மேதாவிடா நீ என்னதான் சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. நான் பொய் சொல்ல மாட்டேன் சார். பணத்தை காண சார் நேத்து டிராயர்ல தான் சார் வச்சிருந்தேன். எந்த டிராயர்ல? இந்த டிராயர்ல இல்ல, டேபிள் டிராயர்ல. ஆபீஸ் பூரா தேடி பாத்தியா? தேடி பார்த்தேன் சார். எல்லா ரூமையும் செக்அப் பண்ணியா? சாரி மோகன், உங்க ரூமை தவிர பாக்கி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன். அவர் ரூமை எதுக்கப்பா பாக்கணும்? நான் பாக்கணும்னு சொல்லல சார். மிஸ்டர் மோகன் உங்களுக்கு வருங்கால மாப்பிள. அவர் ரூமை விட்டுட்டு பாக்கி ரூம் எல்லாம் மாத்திரம் தேடி பாத்துருக்காங்களே அப்படின்னு ஆபீஸ்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. அசிங்கம். ஆமா சார், பாத்துடலாம். கரெக்ட் மோகன், ஐ அப்ரிஷியேட் யூ. நான் உன்ன ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ. நான் டெலிபோன்ல பேசிட்டு வரேன், நீ போய் பாரு. சாரி மோகன். ஹலோ என்ன நடந்திருக்கு தெரியுமா? மோகன், இதெல்லாம் சும்மா பேருக்காக தான். நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல சார், தேடி பாத்துடலாம். என்னடா உஷு உஷு, என்ன பாம்பா பிடிக்கிறேன் இங்க? நீ வந்த வேலை எப்படி இருக்கு பத்தியா? ஆபீஸ் பணத்தையே காணும். எங்கேயும் போயிருக்காது, இங்கதான் இருக்கும். இங்கதான் இருக்கும். உனக்கு ரொம்ப தெரியும். பாலு, நீ தேடி பாரு. வேண்டாம் பாலு. வேண்டாம் வேண்டாங்கிற. நம்ம மேனேஜர் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாரு, செஞ்சாலும் மாட்டிக்க மாட்டாரு. சும்மாரா பாலு, ஒண்ணு விடாத எல்லாத்தையும் தடு. ஒண்ணு தேடினா போறோம் சார். பாலு வேண்டாம், பாலு வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். I'm sorry, Mr. Mohan. Sir. பேக் என்னதான்? அதுல இல்ல. இது இல்லையே, பணம் எங்க போயிருக்கும்? ஏன் அதுல இருக்கும் நீ எதிர்பார்த்தியா? அப்படின்னு நினைச்சீங்களா? நினைச்சா பணத்தை வச்சதே நான் தானே. என்னது? இல்ல, பணத்தை வச்சிருந்ததே நான் தானே. தொலைச்சு விட்டா இப்ப தடுமாறேன். இப்ப நீ பயத்துல உளற. ரொம்ப உளறான். நாளைக்கு நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க. சம்பந்தத்தையும் தேடி பார்த்து. எங்கிட்ட இல்ல, எங்க இப்ப எங்கிட்ட இல்லவே இல்ல. யாருகிட்ட போகணுமோ அவங்க கிட்ட தான் போயிருக்கு. யாருகிட்ட போகணுமோ அவங்க கிட்ட தான் போயிருக்கா. பணத்துக்கு நான் தான் போய் எங்கிட்ட போயிருக்க போனா அவங்க கிட்ட தான் போயிருக்கு. இருக்கு என்ன இருக்கு? இருக்கும். என்ன இருக்கும்? எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? எஸ் சார். இரு, இது சரள ஹேண்ட் பேக் தானே, அதை தேடி பாரு. அதுல எப்படி இருக்கும்? நானா பணத்தை கொண்டு போய் அதுல வச்சேன். நாம பாரபட்சம் இல்லாம நடந்துக்கணும். நீ தேடி பாரு. ஐயோ வேண்டாம், சுமார நீ தேடி. அச்சோ, என்ன இருக்க? இருக்க. பணமா? இல்லையே. பணம் இல்லையா? இருக்க. பணமா? இல்ல சார். சார், ஒரு லேடிஸ் ஹேண்ட் பேக்ல என்ன இருக்கணுமோ அதான் சார் இருக்கு. என்னதான் இருக்கு பாத்ரூமே? அசிங்க, நான் பார்த்ததே தப்பு. இதுல நீங்க வேற பாக்கணுமா சார்? இல்ல, நானும் பாத்துறேன். ஐயோ, நான் என்னத்துக்கு சார்? இது இது இருக்கு சார். ஆபீஸ் பூரா நல்ல பணத்தை தேடி பாருங்க. பாக்க நீ பாப்ப சார். இதுக்குள்ள எப்படி சார் பணம் வந்துச்சு? அது மோகன் பணம் நினைச்சு அவனை மாட்டி விடுறதுக்காக நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். காரியத்தையே கெடுத்து குடிச்சு வராக்கிட்டீங்களே. சரியான மரமட்ட சார் நீங்க. உன் திட்டத்தையே நீ முதல்ல என்கிட்ட சொல்லல. கிடிச்சீங்க. இந்த பையன் திறந்த உடனே அப்படி பயந்து அடிக்கிட்ட தெரியுமா? நீதான் பெரிய அழைச்ச. நெய்த்த அது இருக்குதுன்னு சொல்லி பேச்சே மாத்திட்டே. நீ உனக்கு எப்படி தோணிச்சு அது இருக்குதுன்னு சொல்லணும்? எது அது? அதுவா? கொஞ்சம் அப்படி இருக்க சார். நிஜமாவே பணத்தோட அதுவும் இருக்குது. கர்மம் கர்மம். இதுக்காக உனக்கு ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்தேன் நானு. என்ன பிரேமா கல்யாணம் நின்று போயிருக்கோம், இவளும் ஜெயிலுக்கு போயிருப்போம். நான் நிம்மதியா இருந்திருப்பேன். இந்த எங்க அண்ணனுக்கு மோகம் மேல விருப்பு வரணும், என்ன செய்யலாம்? ஐடியா ஐடியா என்ன? என்ன ஏதாவது ஐடியா வந்ததான்னு கேட்டேன். ஐடியா ஐடியா என்ன? ஐடியா ஒண்ணு வரலன்னு சொன்னேன். ஐயோ சார், உங்க அண்ணனுக்கு மோகன் மேல விருப்பு உண்டாவணும்னா உங்க அண்ணனுக்கு பிடிக்காதத மோகன் செய்யறதா சொல்லணும். உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்காது? எங்க அண்ணனுக்கு ஊத்தப்பம் பிடிக்காது. மோகன் ஊத்தப்பம் செய்யறான்னு சொல்லிடலாமா? மசால் தோசை செய்யறான்னு சொல்லாமா? கருமா ஓட்டலாம் வச்சு நடத்தலாம். மோகன் மொட்டக்கடுதாசி. மோகன் பேருக்கு ஒரு முட்டக்கராசி எழுதி அனுப்பிச்சிருவோம். என்ன எழுதுறது? என்ன எழுதுவாங்க? நாங்க இங்க சௌக்கியமா இருக்கோம், நீங்க சௌக்கியமா? எழுதுறது முட்டக்கராசி, கண்டபடிதான் எழுதணும். ஆமா, யார் எழுதுறது? நீதான் எழுதணும். நீதான் கண்டபடி எழுதுவ.
சார், மோகன் பேருக்கு மோகன் காவிரி ஒருத்தி காதல் காய்ச்சி எழுதுற மாதிரி எழுதிட்டோம்னா உங்க அண்ணன் உமாபதி பிரேமா அவனு கட்டி கொடுப்பாரா? ஐயோ கரெக்ட் கரெக்ட். சரடா நீயே மொட்டை கடிதாசி எழுதிரு, உன் கையெழுத்தா மொட்டை மொட்டையா இருக்கும். ஐயோ நான் மாட்டேன், மோகனுக்கு போய் நான் காதல் கடிதாசி எழுதுறதா? சும்மா எழுதுங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, தப்பா நினைக்க மாட்டாரு. அது இல்லாம காதல் காகிதம் எல்லாம் பொம்பளை கையெழுத்தாரதா ரொம்ப விசேஷம். சரி கடிதாசி நான் எழுதுறேன், யார் கையெழுத்து போடுறது? கருமண்டா மொட்டை கடிதாசி வந்து கையெழுத்தா? மூளையே கிடையாது உங்களுக்கு, உங்களை மாதிரியா சார் உங்க வைஃப். கரெக்ட். இந்தா பேனா, பேனா அங்கதான் வைக்கிறதா? உங்க வைஃப் மாதிரியா சார் நீங்க? சரி சரி, எப்படி ஆரம்பிக்கிறது? பிள்ளையார் சொல்லி போட்டு. ஐயோ ஐயோ, அதுக்கு இல்ல, டியர் சார் எழுதலாமா? காதல் காகிதத்தை டியர் சார் ஆரம்பிக்கிறீங்களா? அன்புள்ள காதலரை அப்படின்னு ஆரம்பிங்க. அன்புள்ள காதலரே. என்ன? ஐயோ உங்களை இல்ல, லெட்டர். ஐம் சாரி. நீங்க பேசாம உட்காந்துருங்க, நானே எழுதிக்கிறேன். அங்க இருக்கவா போயிடுவா? பிரமாதம் பிரமாதம், லெட்டர் லெட்டர் பிரமாதம், கொண்டுட்டீங்க. போய் ஒரு கவர் எடுத்து விலாசம் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு ஆபீஸ் விலாசத்துக்கு எழுதுங்க, அப்பதான் உமாபதியே இந்த லெட்டர் பார்க்க முடியும். சரி நான் எழுதி வீட்டுக்கு எழுத்தாப்புக்கு தபால் பெட்டியில போட்டு வந்துடுறேன். தபால்காரியே பிறந்திருக்க வேண்டிய, எப்படி மான் மாதிரி ஓடுற பச்சா? நான் பார்க்கல. அவ்வளவுதான் சார், மோகன் செத்தா. எப்ப பால் இரு சாட்டம், நாளைக்கு என்ன செய்யற? மோகன் பேருக்கு வர இந்த கவரை ஆபீஸ்ல எங்க அண்ணன் டேபிள் மேல வச்சுடு. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, உங்க வைஃப் இருக்காங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் காகிதம் எல்லாம் ரொம்ப பிரபாதமா எழுதுறாங்க. அப்பாட எழுதி போட்டுட்டேன். கவர்ல மோகன் பேரு, உமாவதி பிடிக்க போறாரு, ஒரே ரகனதான். மோகன் சட்டம் உங்களுக்கு என்ன? ஐயோ கவர்ல பேர் எழுதப்போ தப்பா எழுதிட்டேனே. என்ன பேர் எழுதுனீங்க? இவர் பேர் எழுதிட்டேன். ஐயோ என் பேரா சார்? உங்க சொந்தாரும் தெரியல சார். என்ன சொல்ற சார் இருக்காரு? அவரு ஒரு லெட்டருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவனோட சேர்ந்து நீ ஒரு மாதிரி ஆகிட்டு வர்றீ. பிரிக்காதீங்க பிரிக்காதீங்க. என்னை காதலித்து வேறொரு பெண்ணை மணப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அன்பே, இவரே உங்கள் அழகில் என் மனதை பறிகொடுத்தேன், என்னை கைவிட்டு விடாதீர்கள். உங்கள் அன்பு காதலி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க சார். கேட்டா உனக்கு அறிவு இருக்கா? எல்லாரும் இதே கேட்டா அவர் என்ன சார் பண்ணுவார் பாரு. நான் சொல்ல சொல்ல பேசாம உட்காந்துருக்கேன், என்ன அர்த்தம்? காதல் காதல் காது 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 காது. வாடா வாடா, வாங்க சார். வாமா வா, நல்ல சமயத்துல தான் வந்திருக்கேன். பாரு உன் புருஷன் நச்சனத்த எவ்வளவு ஒருத்தி இவனுக்கு காதல் கடிதாசி எழுதிருக்கிறான். மொட்டை கடிதாசம் போய் நம்புறீங்களா? ஏதோ அறிவு கட்ட பொண்ணு முட்டாள் ஜென்மம் எழுதிருக்குது. லெட்டர் வந்துருச்சா? ஹராமியா இவ்வளவு பெரிய மனுஷன் வாழ் வாழ தட்டுறாரு. எனக்கு தெரியும், நீ போ. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்பதான் காதல் காகிதமே எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க? இனிமே எப்போ? மனுஷனே கிடையாது, உங்க சங்கத்தமே எனக்கு வேணாம் சார். சொல்லுங்கம்மா. உனக்கு லெட்டர் எழுதினாலே அந்த தரித்திரம் பிடிச்ச பொண்ணு யாரு? ஐயோ பாவம், அந்த பொண்ணே எங்க திட்டுறீங்க? பாவம் வந்து நம்ம ஏதோ போறானுக்காமா. டேய் பாத்தியா, கட்ட பொண்டாட்டி எப்படி பேசுறா? அவன் ஏன் அப்படி பேச மாட்டான்? அறிவு கெட்டவன். ஒரு லெட்டர்ல சரியா விலாசம் எழுத தெரியுமா இவளுக்கு? சரியா விலாசம் எழுதினாலே அந்த பீட யாரு? என் பொண்டாட்டி. கப்பாவி, பொண்டாட்டின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? திருப்பி திருப்பி அதையே பேசாதீங்க, அதை மறந்துடத்தான் வேணும். ஆமா, அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு நாலு பேருக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஆமா அதுவும் சரிதான். சரி நான் மறந்துடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அந்த பொண்ணை இனிமே நீ மறந்துடணும். சம்மதமா? வந்து நான் சம்மதிக்கிறேன், முழு மனசோட சம்மதிக்கிறேன். சனி விட்டுது நிம்மதியா இருப்பேன். எங்க சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணுவா? ஏமா நீ ஏன் தயங்குற?
நான் சத்தியம் செய்யத்தான் போறேன். என்ன செய்வ நீ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு அம்னேஷா வந்தது. சும்மாவா வந்தது? ஸ்கூட்டர்ல வந்தது.
என்ன சார் சொல்றீங்க? ஒரே அளவும் புரியல. ஸ்கூட்டருக்கு அம்னீசியாவா? நீங்க என்னப்பா நீங்க எங்க மாதிரி மடத்துல பேசிட்டு இருக்க? சரி சரி, நீங்களே பேசுங்க. வாங்க அந்த பக்கம். நாங்க பெங்களூர்ல இருக்கும்போது பிரேமா ஸ்கூட்டர்ல அடிபட்டு அவருக்கு அம்னீசியா வந்துருச்சு. ஐயோ, சொல்லாதே சொல்லாதே, சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாத விஷயத்தை ஏமா சொல்றீங்க? பேசாம இருங்கம்மா. சார் நீங்க சொல்லுங்க சார். அதுக்கு வந்து அம்னீசியா வந்ததா? அப்புறம் காணாமலே போயிட்டான், மெட்ராஸ்க்கே போயிட்டான். சொல்லாதீங்க, ஐயோ சொல்லாதீங்க சொல்லாதீங்க. சொல்லக்கூடாத விஷயத்துல ஏன் சார் சொல்றீங்க? பேசாம இருங்க சார். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. அப்ப என்னாச்சு? ஊரை விட்டு போனாடா? நாங்க எங்கெங்க தேடி பார்த்தோம், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்ல கார் விட்டு மாட்டிக்கிட்டான். அப்பதான் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப அவனுக்கு மெட்ராஸ்ல நடந்தது எல்லாம் மறந்து போச்சு. நானே இல்ல சினிமா கதை மாதிரி இல்ல. இப்ப எல்லாம் சினிமால ஏது இந்த மாதிரி கதை? வரும் வரும். ஏன் சார் இந்த விஷயம் பிரேமாவுக்கு தெரியுமா? தெரியாது. டாக்டர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பிரேமா கிட்ட மறைச்சிட்டேன். அண்ணன் திட்டுவாருன்னு போயும் எல்லார்கிட்டையும் மறைச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா மறைச்சேன் நான். ஸ்கூட்டர்ல அடிபட்ட உடனே பெங்களூர் மறந்துருச்சு, கார்ல அடிபட்ட உடனே மெட்ராஸ் மறந்துருச்சு, ஏரோப்ளேன்ல அடிபட்டானா திருச்சியே மறந்துருவான். வேணாதீங்கம்மா, எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு ஒரு ஆபத்தையே உண்டாக்கி இருக்கீங்க. என்ன ஆபத்து? என்ன ஆபத்தா? மெட்ராஸ்ல நடந்தது பூரா எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு பிரகாஷுடைய மனைவி ராதாதான் இங்க இருக்கிற பிரேமாங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, பிரேமா மெட்ராஸ்க்கு வந்ததப்போ அந்த பொண்ணை காப்பாத்தி என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐயோ, இப்ப என்னப்பா செய்யுது? இன்னொரு கார் கொண்டு ஏத்துவோமா? புரியாம பேசுறீங்க சார். முதல்ல உங்க அண்ணன் கிட்ட போய் பிரேமாவுக்கும் மோகனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துது சார். அது முடியாது. நான் என்ன சொன்னாலும் எங்க அண்ணன் நம்ப மாட்டாரு. மோகன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போய் சொல்றேன்னு நினைச்சுக்குவாரு. சார் லூஸ் மாதிரி இருந்தாலும் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். ஆனா இந்த விஷயம் பிரகாஷ் கூட தெரிய வேண்டாம். ஏன்னா அவன் ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சு காரியத்தை கெடுத்து குடிச்சவர் ஆக்கிடுவான். பேசாம நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து பிரேமா கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவோம். ஏ சார், ஏதாவது தோணுதா? திறந்த வாய் திறந்த வாக்குல உங்களை போய் கேட்கிறேன் பாருங்க. ஏன் சார் உங்க அண்ணன் அந்த மோகனுக்கே பிரேமாவை கட்டி கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு? அதான் தெரியல. நான் நினைக்கிறேன் உங்க அண்ணன் பத்தின ஏதோ ஒரு ரகசியம் அந்த மோகனை வச்சுக்கிட்டு மிராட்டான். ரகசியம் எப்படி சொல்ற? தெரியலையே. தெரியாம இருந்தா தான் ரகசியம். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்களை என்ன வச்சு மிரட்டினா பயப்படுவீங்க? ஒண்ணு வச்சுக்க வேண்டாம், வெறும மிரட்டினாலே போறோம். பயப்படுவேன். ஐயா, மிரட்டாத. இன்னொரு செஞ்சாதான் எனக்கு பயமா இருக்கும். இப்போ மோகனை பார்த்து உங்க அண்ணன் ஏன் பயப்படணும்? அவருக்கு பயமா இருக்கு, அதனால பயப்படுறாரு. கஷ்டம்டா கஷ்டம்டா, நல்ல குடும்பம். நான் நினைக்கிறேன் அவன் ஏதோ லெட்டரை வச்சுதான் மிரட்டான். எப்படி சொல்ற? எத்தனை சினிமா பாக்குறேன், சினிமாலாம் இப்படித்தானே. ஒரு வில்லன் இருப்பான், அவங்க கையில ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும், அதை வச்சு ஊரையே மிரட்டுவான். என்ன லெட்டர்? ஒண்ணுல சார், உங்க அண்ணனை சின்ன வயசுல ஏதோ ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கணும். அவ எழுதுன காகிதம் இந்த மோகன் கையில கிடைச்சிருக்கணும், அதை வச்சு மறக்கணும். இது என்னால ஒப்புக்கவே முடியாது. எங்க அண்ணனை போய் எவ்வளவு காதலிக்கும்? எனக்காவது என் பொண்டாட்டி காதல் கிடையாது செய்யுதுனா. அண்ணன் யாரையாவது கொலை பண்ணிருக்கணும். யார வச்சுக்கிட்டு தான் இந்த மோகன் மிரட்டணும்? யார கொலை செய்திருப்பாரு? நிச்சயமா அவர் தம்பியே கிடையாது. எப்படி சொல்ற? நீங்க தானே தம்பி. என்னதான் கொலை செய்தியே? இப்படி வாங்க. யார கொலை செய்திருப்பாரு? கண்டுபிடிப்போம். இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். மோகன் ரூம்ல ஏதாவது காகிதம் இருக்குதான்னு பாக்கோம். நான் ராத்திரியில போய் தேடுறேன். ராத்திரியா? பகல்ல என்ன கிடைச்சலுமே ராத்திரியில தான் தேடணும். எல்லாம் தெரியுது உனக்கு. அந்த லெட்டர் மாத்திரம் நம்ம கையில கிடைச்சது, அப்புறம் உங்க அண்ணனுக்கு மோகன்ல இருக்கிற பயம் போயிடும், பிரேமா கல்யாணத்தை நம்ம நிறுத்தி விடலாம். ஐயோ, மூளையே மூளை. ஆமா, நீ லெட்டர் இருக்கிற போது மோகன் வந்துட்டா ஃபைட். ஃபைட்டா? ஃபைட் ஃபைட். நீங்க தான் மோகன் வில்லன், நான் ஹீரோ. நான் அடிச்சுக்கிட்டே வருவேன், நான் வாங்கிக்கிட்டே வரணும். ஆமா, நீங்க தான் லெட்டர் இருக்கு. நான் எடுக்க போறேன், நான் தடுக்கிறேன். நான் ஒண்ணு வாங்குறேன் சார். நான் போக போறேன். நான் பிடிச்சிருந்தா என்ன மெதுவா தெரிகிறேன்? இதுக்கே எவ்வளவு கத்துற? கத்துனா தான் சண்டை. சினிமாவே பார்த்து தெரியா? சுத்த கத்தி சார் நீங்க. ஓ சினிமாவா? நான் வில்லன் இல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
சார், லெட்டர் தேடுற ஐடியா ஒண்ணு சொன்னேன், சரிப்பட்டு வராது போல இருக்குதே. ஏன்? அது என்னமோ பைத்தியக்கார ஐடியா மாதிரி தோணுது. ஏன் அப்படி தோணுது? அந்த ஐடியாவை நீங்க நல்ல ஐடியான்னு சொன்னீங்க இல்லையா, அதுல இருந்தே அது பைத்தியக்காரத்தனமா தான் இருக்குன்னு தெரியலையா. ஆல் ரைட், நீ வராட்டி போ, ஐ டோன்ட் கேர். நான் மோகன் ரூம்ல போய் ஏதாவது லெட்டர் கிடைக்குதான்னு தேடத்தான் எக்கடிட்டான் போங்க சார், நான் வேற ஐடியா பண்ணிக்கிறேன். என்னங்க, முதல்ல பிரேமா மோகன் கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதா? ஐயோ சிசு, என்ன இது? ஐடியா வருதான்னு கேக்குற, உங்களுக்கு வாந்தி வருது. ஏன் வாந்தி வருது? ஐயோ ஏன் தம்பி, உங்ககிட்ட யாரு எப்படி சொல்றது? எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. என்ன என்ன வெக்கம்? உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ரெண்டு மூணு மாசமாவே எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். மாங்காய்னா ரெண்டு மூணு மாசமா தான் பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு 15 வருஷமா மாங்காய் உசுறு. ஐயோ அது இல்லப்பா, வந்து நான் ரெண்டு மூணு மாசமா குளிக்கல. ஐயோ ஏங்க, இன்னும் புரியல அவனுக்கு. என்னது? ஐயோ ஐயா, நான் வந்து எனக்கு வந்து என்ன பிரேமா கர்ப்பம்னு ஒரு குரலையை கலப்பி விடுவோம், கல்யாணம் தன்னால நின்று போயிடும். பிரேமா கர்ப்பம்னு யார் நம்புவாங்க? அவ வாங்கி எடுத்தா எல்லாரும் நம்புறோம். காப்பியில கண்ட மருந்த கலக்கி கொடுத்து வாங்கி எடுக்க வைப்போம், மேற்கொண்டு மாங்காயும் கொடுப்போம். ஐயோ பிரேமா கர்ப்பம்னா அவ அப்பா என்ன ஆவாரு? தாத்தா ஆவாரு. வாங்க வாங்க. கலா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் கல்யாண நேரத்துல நீ இருக்கிறது நல்லதில்ல. எனக்கு தெரியாத மோகன், நான் ஊட்டிக்கு புறப்பட ரெடியா இருக்கேன், பேக்கிங் எல்லாம் கூட பினிஷ் செய்துட்டேன். வெரி குட், நான் கல்யாணத்தை முடிச்சிட்டு சீக்கிரமா ஊட்டி வந்து சேர்றேன். எனக்கு 5000 பணம் வேணும். இவ்வளவுதானே தர? செக்கா? கேஷ் இல்லையா? செக் செல்லுமா செல்லாத சந்தேகமா? உங்க செக்கா இருந்தாலும் சந்தேகப்படலாம். உமாவதி கையெழுத்து அப்படியே போடும்போது எப்படி செல்லாம போயிடும்? எப்படி நம்ம கையெழுத்து கேட்கணுமா? அவர் மாதிரியே கையெழுத்து போடுறதுனாலதான் பேங்க்ல போன உடனே பணத்தை கொடுத்துறாங்க. சரி, நீ போய் ஊட்டில இரு, நான் அங்க வந்து மீட் பண்றேன். மிஸ்டர் கல்யாணம் மாப்பிள்ளை, கங்கிராச்சுலேஷன்ஸ், என்னுடைய திருமண வாழ்த்துக்கள். டாடா. டாடா. எஸ் மோகன் ஸ்பீக்கிங். எஸ் எஸ் நினைவு இருக்கு, புறப்பட்டேன், பார்த்திக்கு வந்துடுறேன். ஆ, வீட்டை கூட்டிட்டு வந்துடுறேன். எஸ் அறிவு சொல்லுங்க, வீட்டை கூட்டுறேன். நான் எப்படி வெளில போறேன் மிஸ்டர்? நீங்க எப்ப வந்தீங்க? செக்ல எங்க அண்ணன் கையெழுத்து போட்டியே, அப்பவே வந்துட்டேன். ஆமா, எங்க அண்ணன் கிட்ட போய் எல்லாம் சொல்றவா. உங்க அண்ணன் கிட்ட போய் என்ன சொல்ல போறீங்க? இப்படி கேட்டா உங்ககிட்ட சொல்லிடுவேன் பாக்குறியா? உங்ககிட்ட நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பிரேமாவுக்கு அம்னீஷியா வந்தது, அவ எல்லாத்தையும் மறந்து போனது, மெட்ராஸ்ல போய் பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அப்புறம் இப்ப பிரகாஷையும் மறந்து போனது, பிரகாஷ் இங்க வந்திருக்கிறது. ஏதையும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் எங்க அண்ணன் கிட்ட தான் போய் சொல்லுவேன். உன்னை எங்க வச்சு கூட்டிட்டா உங்க அண்ணனுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? என் பொண்டாட்டி சரணாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவ எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுவோம். அவ சரியான வாயாடி. அவ மனைவிக்கு தெரியுமா? தெரியும். நான் சொன்ன மாதிரி செய். உன் மனைவிக்கு உடனே போன் செய், அம்னீஷியா வந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. மோகன் கல்யாணம் நடந்தாத்தான் நான் உயிரோட வெளியே வர முடியும். மோகன் கல்யாணம் நடக்கல, என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி உடனே உன் மனைவிக்கு போன் செய். என்ன போய என் உசுறு போனாலும் சரி, அந்த மாதிரி நான் போன் பண்ண மாட்டேன். என்ன வேணாலும் செஞ்சுக்க, ஐ டோன்ட் கேர். பிரேமா, உனக்கு நான் ஸ்பெஷலா காபி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. பால் பால். ஆமா, கப்பு ரொம்ப ஆடுது. காபி எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? உமட்டல இல்லையா? இல்லையா? ஏன் பாலு நல்லா கலக்கணியா? சுத்தமா கலக்கணுமே. என்ன இல்ல, சர்க்கரையா நல்லா கலக்கணியான்னு கேக்குறாங்க, வேற ஒண்ணு இல்ல. வாந்தி வரல? வாந்தியா? வரணுமே. ஏன் வரணும்? இல்ல, உன் மூஞ்சிய பார்த்தா வாந்தி வர்ற மாதிரி இருக்க. இல்ல வரல. என்ன பாரு, என்ன இங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் இல்ல சார். இந்த பாரு, இப்பவே சொல்லிவிட்டேன், பிரேமா கல்யாணத்தை நீ தான் கிட்ட இருந்து நடத்தி வைக்கணும். அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன், அதெல்லாம் கிளீனா நடத்திடுறேன். திட்டம் போட்டு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வயித்த குமட்டுற மாதிரி இருக்கு, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. ஏமா, என்னமா உடம்புக்கு? என்னங்க கொஞ்சம் கீழே வர்றீங்களா? ஏமா, ஏன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரொம்ப அவசரம். சரி வாமா. இத பாருங்க, இப்ப நான் சொல்ல போறத கேட்க உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கீங்க. சொல்லுமா. கொஞ்ச நாளாவே நான் பிரேமாவை கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன், எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. இப்ப அவ வாந்தி எடுக்கிறத பார்த்த உடனே என் சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நீ என்னமா சொல்ற? ஐயோ, அவருக்கு சஸ்பென்ஸே பிடிக்காதுங்க, உடச்சி சொல்லுங்க. இப்போ
பிரேமா கர்ப்பமா இருக்கிறாங்க. பிரேமா கர்ப்பமா இருக்காளா? பின்ன நீங்களா கர்ப்பமா இருக்கீங்க? என்ன பத்தி எனக்கு தெரியும்? ஷட் அப். என்ன விளையாடுறீங்களா? நேத்து கூட நான் பிரேமாவுக்கு மாங்கா வாங்கி கொடுத்தேன். வாரு, நீ சும்மா இருப்பா. சரடா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா. என் மக பிரேமா கர்ப்பிணியா? ஆமா ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இப்படி ஒரு அவமானமா? ஹலோ, லேடி டாக்டர் பங்குஜமா? ஐ எம் சாரி அம்புஜமா. இங்க நான் வந்து சரிபாதி பேசுறேன். ஐ எம் அகைன் சாரி, நான் உமாபதி பேசுறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, என்ன உங்களுக்கு தெரியாது. நான் வந்து இங்க வந்து இத்தனை நாள் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். இப்ப என் நிலைமை அப்படி. இங்க என் மகளுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? விலாசம் தர குறிச்சுக்கோங்க. நம்பர் 7 நியூ காலனி தில்லை நகர். அப்பா,